بسم الله الرحمن الرحيم. ألف لام را. كتاب أنزلناه إليك لتخرج الناس من الظلمات إلى النور بإذن ربهم إلى صراط العزيز الحميد. الله الذي له ما في السماوات وما في الأرض وويل للكافرين من عذاب شديد. الذين يستحبون الحياة. الحمد لله الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிக்கினிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ஷியாக்களினுடைய ஊடுருவரை பற்றியும் தூய்மையான அஹ்லு சுன்னாவினுடைய கொள்கையை பற்றியும் இன்றைய தினம் நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். என் அன்பு சகோதரர்களே, நவீனமாக இஸ்லாமிய உலகம், குறிப்பாக தமிழ் பேசக்கூடிய முஸ்லீம்களினுடைய ஒரு பெரிய ஒரு வீழ்ச்சி என்னவென்று சொன்னால், ஒரு 30 வருடத்திற்கு முன்னால், ஒரு 20 வருடத்திற்கு முன்னால் ஏகத்துவம் தனித்துவமாக பேசப்பட்டு இந்த தமிழ் மக்களிடத்திலும் தமிழ் மொழியை புரியக்கூடிய மக்களிடத்திலும் ஏகத்துவம் மிக வீரியமாக வளர்ந்து கொண்டிருந்த ஒரு காலகட்டம். அதற்கு பிறகு தௌஹீது பேசக்கூடிய எமது சகோதரர்களினுடைய வாழ்வில் ஒவ்வொரு விதமான சோதனைகள், அரசியல் ரீதியாகவும் இயக்க ரீதியாகவும் கட்சி ரீதியாகவும் ஓட்டு ரீதியாகவும் இப்படி பலதரப்பட்ட ஏகத்துவவாதிகள் பல கூறுகளாக பிரியக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுவிட்டது. இந்த சூழலில்தான் ஏகத்துவவாதிகளினுடைய பலம், அந்த ஏகத்துவத்தை தனித்துவமாக ஊரிலே ஒருவரோ இருவரோ நின்று உறக்க முழங்கி அந்த காலகட்டங்கள் மாறி, அந்த காலகட்டத்திலும் தங்களை குராஃபிகள், தங்களை சூஃபிகள் என்று அழைக்கக்கூடிய மார்க்கறிஞர்கள் இருந்தார்கள். ஆனால் அவர்களாலெல்லாம் அந்த காலகட்டத்தில் நாம் குறைவாக இருந்தாலும் நாம் கேட்கக்கூடிய கேள்விகள், மக்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அவர்களால் முகம் கொடுக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. காரணம், முஸ்லீம்களாகிய நாம், ஏகத்துவவாதிகளாகிய நாம் தனித்து விளங்கினோம், தூய்மையான இஸ்லாத்தை பின்பற்ற வேண்டும் என்ற ஆர்வத்தில், அல்லாஹ்வுடைய மார்க்கம் இந்த பூமி பந்தில் நிலைநாட்டப்பட வேண்டும் என்ற உயர்ந்த லட்சியத்தில் பயணம் செய்தோம். கால சூழல் எம்மை பலதரப்பட்ட ஷைத்தான், பலதரப்பட்ட பகுதிகளாக பிரிவுகளாக எம்மை பிரித்தான். நாமும் பலகீனமடைந்தோம். அவர்களினுடைய தலை, அவர்களினுடைய வாள்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உயர ஆரம்பித்தது. இஸ்லாமிய சமூகத்திற்குள்ளாக யாரெல்லாம் அடங்கியிருந்தார்களோ, யாரிடத்திலெல்லாம் கேள்விகள் கேட்கப்பட்டு பதில் சொல்ல முடியாமல் ஏகத்துவம்தான் மறைமுகமாக உண்மை என்பதாக ஒத்துக்கொண்டார்களோ, சமீப காலமாக அவர்களினுடைய தலையீடுகள் கொஞ்சம் ஓங்க ஆரம்பித்து விட்டது. இஸ்லாமிய சமூகத்திற்குள்ளாக, குறிப்பாக முஸ்லீம் சமூகத்திற்குள்ளாக, நாங்கள்தான் தூய்மையான அகுலு சுன்னாக்கள், நாங்கள்தான் தூய்மையான முஸ்லீம்கள், பார்த்தீர்களா
இவர்களெல்லாம் வலிமார்களை பேசினார்கள், இவர்களெல்லாம் இமாம்களை பேசினார்கள். அல்லாஹ் இன்றைக்கு அவர்களை நடூ தெருவிலே கேவலப்படுத்தி கொண்டிருக்கிறான். நாங்கள் தான் சத்திய பாதையில் இருக்கிறோம் என்ற ஆதாரத்தை வெளியிடக்கூடிய அளவிற்கு ஆதாரம் என்ற போர்வையில் புத்தகங்களை எல்லாம் முஸ்லீம் சமுதாயத்திற்கு மத்தியில் வெளியிடக்கூடிய அளவிற்கு தங்களினுடைய ஜும்மா மேடைகளிலெல்லாம் தாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய அந்த குராஃபத் கொள்கைதான், சூஃபித்துவ கொள்கைதான் சத்தியமான கொள்கை. ஆம், நாம் ஓதக்கூடிய மூலுதுகள்தான், நாம் கொண்டாடக்கூடிய மீலாதுகள்தான் ஏகத்துவத்தினுடைய சின்னங்கள் என்பதாக எல்லா பள்ளிவாசல்களிலும் முழங்கப்படுகிறது. அப்பாவி பல இஸ்லாமிய வாலிபர்கள், வாலிபத்தை தாண்டி திருமணம் முடித்த பல இஸ்லாமிய பெரியவர்களும் கூட அவர்கள் பக்கமும் நியாயம் இருக்கத்தானே செய்கிறது என்ற சிந்தனையில் தவறை விரைவாக செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் எல்லாம் பயணம் செய்கிறோம். இந்த நேரத்தில் முதலில் எமக்கு ஒரு விதமான ஒரு ஆரோக்கியம் தேவைப்படுகிறது. நாம் இருக்கக்கூடிய கொள்கைதான் உண்மையில் அகுலு சுன்னா சத்தியத்திற்கு சான்று பகரக்கூடிய கொள்கை. நாம் தாம் சத்தியத்தில் முதலில் இருக்கிறோம், நாம் தாம் உண்மையான கொள்கையில் இருக்கிறோம் என்று முதலில் நமக்கு ஒரு பிடிப்பு தேவைப்படுகிறது. காலம் உருண்டோடியது, பலவிதமான ஏகத்துவ பள்ளிவாசல்கள் கெட்டப்பட்டது, சூழல் எப்படி மாறிவிட்டது என்று சொன்னால் அவர்களோடு கலக்க ஆரம்பித்து விட்டோம். எல்லா சகோதரர்களும் அவர்களோடு உறவு பாராட்ட வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை, அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் சமீப காலமாக ஏகத்துவ பள்ளிவாசல்களில் சொல்கிறார்கள், வல்லாஹி பள்ளியினுடைய மிம்பரில் முசல்லாவில் என்று சொல்கிறேன். எத்தனையோ இடங்களில் என்னை பயானுக்கு அழைக்கும் பொழுது சொல்வார்கள், நம்ம ஊர் இப்போதான் கொஞ்சம் சமாதானமாக இருக்குது, ஷிர்கை பற்றியெல்லாம் பேசாதீங்க சொல்கிறார்கள். இந்த அளவுக்கு மாறிவிட்டது. தர்காவை பற்றியெல்லாம் உங்களினுடைய பேச்சில் தொழுகையை பற்றி பேசுங்கள், வாலிபர்களினுடைய சீர்கேட்டை பற்றி பேசுங்கள், ஆம் பெண்கள் ஓடிப்போவதை பற்றி பேசுங்கள், மதுவை பற்றி பேசுங்கள், மாதுவை பற்றி பேசுங்கள், போதையை பற்றி பேசுங்கள். நம்ம ஊரில் எல்லாருமே இப்பெல்லாம் நம்ம என்ன செஞ்சிட்ருக்குறோம், பகமையை மறந்து எல்லாம் ஒரே சஃபுல இப்போ தான் நாங்கள் கை கோர்த்து இருக்கிறோம். எங்கள் ஊரில் எங்கள் பள்ளியில் ஏகத்துவத்தை பற்றி ஷிர்கை பற்றி நீங்கள் உரையாடி விடாதீர்கள். எவ்வாறு ஒரு தங்களை சுன்னத்து என்ற பெயரில் அறியப்படக்கூடிய பிதாத்துவாதிகள், குராஃபிகள், பரேலவிகள் எங்கள் பள்ளியில் வட்டியை பற்றி பேசாதீர்கள், எங்களினுடைய பொதுக்கூட்டத்தில் ஆம் வட்டி வாங்கக்கூடியவரை பற்றி பேசாதீர்கள் என்பதாக எப்படி மொழிவார்களோ கட்டளையிடுவார்களோ அதுபோல ஏகத்துவவாதிகளினுடைய கூட்டங்களில் பேசப்படுகிறது. எத்தனையோ ஏகத்துவவாதிகள் சமூகத்தை சீர்திருத்த வேண்டும், மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதாக இணைந்திருக்கக்கூடிய கட்சிகளில் பேசப்படுகிறது, ஷிர்கை பற்றி பேசாதீர்கள் என் அன்பு சகோதரர்களே. ஆனால் ஒரு விஷயத்தை நாம் தெளிவாக மறுத்து விடுகிறோம், மறந்து விடுகிறோம். அந்த விஷயத்தினுடைய பின்பலம் என்ன? இந்த உலகத்தில் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக அனுப்பப்பட்ட அந்த தேசம் மதுவால் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தது, மாதுவால் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தது. அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த தேசத்திற்கு அனுப்பப்பட்டாரோ அந்த தேச மக்கள் போதையில் சூரியன் உதயமாகுவதும் போதையாக இருந்தது, சூரியன் மறையக்கூடிய இரவினுடைய ஓரங்களும் போதையாக இருந்தது. எல்லா விதமான தவறிலும் அந்த மக்கள் முழுமையாக ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். அல்லாஹுவின் தூதரை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் போதையை தகர்ப்பதற்காக வேண்டி போதையினுடைய எதிரியாக அல்லாஹ் அனுப்பவில்லை. எங்காவது அல்லாஹுவின் தூதரை அல்லாஹ் அனுப்பக்கூடிய நேரம் அந்த சமூகத்தில் விபச்சாரம், ஒரு பெண் சடங்காகிவிட்டால் சஹீஹுல் புகாரியில் வருகிறது. மக்காவினுடைய கலாச்சாரம் எப்படி இருக்கும் என்றால், ஒரு பெண் பாலிகாகிவிட்டால் அந்த பெண்ணினுடைய வீட்டுக்கு மேலே ஒரு கொடியை பறக்க விடுவார்கள். அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஆண்கள் எல்லாம் அந்த பெண்ணோடு உறவு கொள்வார்கள். அந்த பெண் கர்ப்பமாகி குழந்தை பெற்றெடுத்து விட்டால் எத்தனை ஆண்கள் தன்னோடு உறவு கொண்டார்களோ அத்தனை ஆண்களையும் அழைப்பால் அந்த தாய், அந்த உறவு கொண்ட அந்த விபச்சார பெண்மணி எந்த ஆணை நோக்கி கை நீட்டுகிறாளோ அவன்தான் அந்த குழந்தையினுடைய தகப்பன் என்று அறியப்பட்ட காலகட்டம். அவ்வளவு மோசமான கலாச்சாரம். இன்றைக்கு எதையெல்லாம் நாம் மோசம் என்பதாக கற்பனை செய்கிறோமோ
அதைவிட கர்ண கொடூரமாக சூரத்து நிசாவை படித்து பார்த்தால், நாம் எல்லாம் வாப்பா மரணித்து விட்டால் வாப்பாவினுடைய சொத்தை பங்கு வைப்போம், சூரா நிசா. ஆனால் அந்த ஐயாமுல் ஜாகிலியா நபி எந்த தேசத்திற்கு அனுப்பப்பட்டாரோ அந்த மக்களினுடைய ஒழுக்க சீர்கேடு எப்படி இருந்ததென்றால், வாப்பா மரணித்து விட்டால் வாப்பாவினுடைய சொத்துகளையும் பங்கு வைப்பார்கள், வாப்பா திருமணம் முடித்த பெண்ணையும் படுக்கைக்கு பங்கு வைப்பார்களாம். சூரத்து நிசாவில் அல்லாஹ் சொல்கிறான், தாய் சின்னம்மா என் வாப்பாவினுடைய மனைவி எனக்கு தாயினுடைய பகுதி, தாயினுடைய அந்தஸ்தில் இருக்கிறாள். ஆனால் அந்த மக்களினுடைய கலாச்சாரம் என்ன, வாப்பாவை கபரில் அடக்கம் செய்ததற்கு பிறகு வாப்பாவின் சொத்துகள் பங்கு வைக்கப்படுவதை போன்று வாப்பா திருமணம் முடித்த பெண்ணையும் அண்ணனும் தம்பியும் பங்கு வைத்து பகிர்ந்து கொள்வார்கள் இரவு நேரத்தில். அந்த அளவிற்கு கலாச்சார சீர்கேடுகள். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏகத்துவத்தை கொண்டுதான் தனது நபியை அந்த மக்காவினுடைய வீதியில் அனுப்பி வைத்தான். எத்தனையோ புரட்சிகளை அல்லாஹ்வின் தூதர் செய்திருக்கலாம். முதலில் இன்றைக்கு எமது உள்ளத்திலும் பல தௌஹீது சகோதரர்களினுடைய உள்ளத்திலும் ஒரு விதமான நோய் ஒட்டிவிட்டது. ஏகத்துவத்தை சொன்னால் மக்கள் வரமாட்டார்கள், தௌஹீதை சொன்னால் நம்மால் உரிமையை பெற்றுக்கொள்ள முடியாது, ஏகத்துவத்தை பேசினால் இந்த உலகத்தில் நம்மால் கூட்டத்தை திரட்ட முடியாது என்பதாக எல்லோரிடத்திலும் இந்த நோய் கொஞ்சம் கொஞ்சமாக அரித்து கொண்டே இருக்கிறது. இல்லை என் அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் தனது நபியை போதைக்கு எதிராகவோ, பெண்ணினத்திற்கு ஆதரவாகவோ, விபச்சாரத்திற்கு எதிரியாகவோ, இதெல்லாம் முதலில் ஏகத்துவத்தை விதைத்தார்கள், தௌஹீதை பேசினார்கள், ஷிர்கை எதிர்த்தார்கள். அந்த மக்களினுடைய வாழ்க்கையின் கலாச்சாரமாக இஸ்லாம் மலர ஆரம்பித்து விட்டது. இந்த ஏகத்துவத்தை கொண்டு செல்லாமல், இந்த ஷிர்கை உடைத்து பேசாமல், இந்த சமூகத்திற்கு யார்தான் வழிகாட்டுதல், இரண்டுவரும் கலந்து விட்டால். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ்வுடைய காலகட்டம் அகுலு சுன்னத் வல் ஜமாஅத் என்ற இன்றைக்கு இந்த பெயர் இருக்கிறதே, இந்த பெயர் வந்ததற்கு காரணமே ஏகத்துவவாதிகள் தனித்து விளங்க வேண்டும் ஊரிலே என்பதற்காக வேண்டித்தான். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பலினுடைய காலகட்டம் ராஃபிதியாக்கள் என்று சொல்லக்கூடிய ஷியாக்களினுடைய கை ஓங்கி இருக்கிறது. மூத்தசிலாக்கள் ஆட்சி கட்டிலில் அமர்ந்திருக்கிறார்கள். ஹவாரிஜிகள் கிராமங்களை எல்லாம் ஆக்கிரமித்திருக்கிறார்கள். எல்லோரும் தங்களை முஸ்லீம் என்பதாக வாதிட்டார்கள். அந்த நேரத்தில் இமாம் இந்த உலகத்திற்கு பிரித்து காட்டினார்கள், நீங்கள் அல்ல தூய்மையான முஸ்லீம்கள், அகுலு சுன்னத்து வல் ஜமாஆ, நாங்கள் தான் நபியினுடைய சுன்னாவை முழுமையாக பின்பற்றக்கூடிய ஜமாத் என்பதாக முதலில் இந்த உலகத்திற்கு பிரித்து காட்டினார்கள். அன்றைய தினத்திலிருந்து ஷியாக்கள் தனியாக அறிமுகப்படுத்தப்பட்டார்கள். அன்றைய தினத்திலிருந்து குராஃபிகள் தனியாக அறிமுகப்படுத்தப்பட்டார்கள். அன்றைய தினத்திலிருந்து மூத்தசிலாக்கள், ஹவாரிஜிகள், ராஃபுதியாக்கள் என்று தனித்தனியாக அறிமுகப்படுத்தப்பட்டார்கள். சத்தியவாதிகள் தனித்து விளங்க வேண்டும், அசத்தியவாதிகளை பிரித்து காட்ட வேண்டும் இந்த உம்மத்தில். ஆனால் இன்னைக்கு எல்லாரும் என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால், ஒரு கட்டம் வளர்ந்ததினாலா அல்லது உண்மையான ஏகத்துவத்தினுடைய கல்விகளை கற்றுக்கொள்ளாததினாலா அல்லது உண்மையான குர்ஆன் சுன்னாவை நபித்தோழர்களினுடைய விளக்கத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாததினாலா எந்த விஷயத்தில் நாம் தோற்றுப்போனோம் என்று தெரியவில்லை. இன்றைக்கு காலம் மாறிவிட்டது. அசத்தியவாதிகளினுடைய கை ஓங்குகிறது, ஓங்குகிறது. எந்த அளவிற்கு ஓங்கிவிட்டதென்றால், 30 வருடம் 35 வருடம் நாம் எந்த பிரச்சாரத்தை ஒரு புறம் செய்து கொண்டே இருக்கிறோம், மறுபுறம் அவர்களினுடைய பாவமும் அதே பள்ளிவாசலில் தொடர்ச்சியாக நடக்குகிறது. وَقُلْ جَاءَ الْحَقُّ وَزَهَقَ الْبَاطِلُ إِنَّ الْبَاطِلَ كَانَ زَهُوقًا சூரா இஸ்ரா. நபியே மொழியுங்கள், நபியே கூறுங்கள், சத்தியம் வரும், அசத்தியம் அழியும், அசத்தியம் அழிந்தே தீரும். மக்காவினுடைய காபா ஏகத்துவத்தினுடைய கோட்டையை, இணை வைப்பினுடைய கோட்டையாக அந்த மக்கத்து காஃபிர்கள் வடிவமைத்திருந்தார்கள். 23 ஆண்டு காலம் இந்த ஏகத்துவம் தனித்து நின்று பிரச்சாரம் செய்தது. மக்கா அல்ல, அரபு முழு ஜசீரத்தை அரபு அரபு தேசத்திலேயே இதற்கு பிறகு சிலை வணக்கம் எழுந்திருக்க முடியாத சூழலை அல்லாஹுவின் தூதர் ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு துல்கஜியினுடைய பிறை 9 பிரகடனப்படுத்தினார்கள் என்றால், 23 ஆண்டு கால உழைப்பு ஒரு ஊரல்ல, ஒரு நாடல்ல, ஒரு ஜசீரத்தை அரபு
கோத்திரம் இந்த உலகத்தில் எந்த மூளை முடுக்குகளில் வாழ்ந்தாலும் எல்லா இடத்திலும் நாங்கள் ஏகத்துவத்தை கொண்டு சேர்த்து விட்டோம். ஏகத்துவத்தை சேர்த்தோம் என்பதை தாண்டி இந்த ஜெசீரத்தை அரபில் இதற்கு பிறகு சிலை வணக்கம் தலை தூக்க முடியாத சூழலை உருவாக்கினார்கள். இதுதான் சத்தியம் வந்தது, அசத்தியம் அழிந்தது. 30 வருடம் பிரச்சாரம் செய்கிறோம், 40 வருடம் பிரச்சாரம் செய்கிறோம், பள்ளி வாசல்களை வேண்டுமையானால் அதிகப்படுத்தி இருக்கிறோம். நாம் எல்லோரும் தவறாக சொல்லவில்லை, அல்லாவுக்காக வேண்டி கெட்டக்கூடிய பள்ளிவாசல்கள் நாளைக்கு மறுமையில் எமது மாளிகை சொர்க்கத்தினுடைய மாளிகைகள். ஆனால் என்ன மாற்றம், என்ன தவறை நாம் அளித்திருக்கிறோம்? அப்படியா ஒரு இயற்கையில் ஒரு முஸ்லிமினுடைய பண்பு தனது வாழ்வில் ஒரு வியாபாரம் செய்கிறான், 1 வருடம் வியாபாரம் செய்கிறான், அந்த வியாபாரத்தின் நட்டம் வந்தால் அவன் யோசிக்கிறான், ஏன் நட்டம் வந்தது, என்னால் ஏன் நான் நினைத்த லாபத்தை எடுத்துக்கொள்ள முடியவில்லை. அதுபோலத்தான் இந்த இஸ்லாம் எம்மிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 30 வருடம் பிரச்சாரம் செய்திருக்கிறோம், எதனால் இன்னும் இந்த முசீபத்துகள் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது? உயிர் வாழ்ந்தது என்பதை தாண்டி அவர்களினுடைய கை ஓங்குகிறது. அரசியல் ரீதியாய், ஆட்சி ரீதியாய் ஒரு கட்டத்தில் நாம் அவர்களிடத்தில் போய் நிற்கிறோம். ஏகத்துவவாதிகள் போய் நிற்க வேண்டிய சூழல், ஆம் வாழ்த்த வேண்டிய சூழல்கள். குராபிகள் தலைவராக மாறக்கூடிய நேரம், அவர்களை பொன்னாடை போட்டு வரவேற்க வேண்டிய சூழலுக்கு ஏகத்துவவாதிகள் இன்றைக்கு மாறிவிட்டார்கள். என்ன என்ன சொல்ல வருகிறோம்? உனது குராபத்து வளரட்டும், உங்களினுடைய தலைமையின் கீழ் பயணிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அவர்கள் முஸ்லிம் அல்ல என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்களினுடைய நம்பிக்கை, அவர்களினுடைய கொள்கைகள் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் பின்னால் நான் பதிவு செய்கிறேன். ஏகத்துவவாதிகளாகிய நாம் இந்த ஷிர்கை முதலில் படிக்க வேண்டும், தௌஹீதை நாம் படிக்க வேண்டும். என் பாசத்திற்குரிய சகோதரர்களே, முஸ்லீம்களாகிய ஏகத்துவவாதிகளாகிய நாம் இந்த ஷிர்கை பற்றி முதலில் தெரிந்து கொள்வோம். ஷிர்கு என்றால் என்ன? இந்த ஷிர்கு இந்த உலகத்தில் எப்படி எந்த ரூபத்தில் மலர்ந்தது, அப்பொழுதுதான் இந்த ஷிர்க்குக்கு எதிராக களமாட வேண்டிய சூழலை நம்மால் அமைக்க முடியும். சும்மா ஏதோ ஒரு தப்பு செய்கிறாங்க, சும்மா ஏதோ ஒருத்தன் பீர் குடிச்சிட்டு இருக்கிறான், சும்மா ஏதோ ஒருத்தன் பான்புராக் போடுறான், சும்மா ஏதோ ஒருத்தர் புள்ள வீட்டுக்கு மேலே ஏறி குதிக்கிறான், இதை மாதிரி இந்த மௌலூது ஓதுறது, இதை மாதிரி இந்த தர்காவை கட்டிட்டு போர்வை போத்துறது என்று மட்டும் ஒரு பாவமாக இதை நினைக்காதீர்கள். இது உருவான இடம் அல் குர்ஆன். இணைவைப்பை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல அதிகம் எச்சரிக்கை செய்கிறான், எமக்கு எல்லாம் தெரியும். சூரா அன்-நிசா, சூரத்து ஜுமர் என்ற இந்த அத்தியாயங்களில் எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இணைவைப்பினுடைய அந்த பாவத்தை பற்றி எச்சரிக்கை செய்கிறார். இதையெல்லாம் தெரிந்தால்தான் என் தாய் கபருக்கு போகிறாளே, என் தகப்பன் மௌலூது ஓதுகிறானே, என்னுடைய நண்பன் கபரிலே நிற்கிறானே, என் உறவுக்காரர்கள் இன்னும் அந்த கபரை நினைத்து கொண்டிருக்கிறார்களே என்ற ஒரு அச்சம் அவர்களை மீட்டெடுக்க வேண்டும். இன்னும் நாம் பயணிக்க வேண்டிய தூரம் மிக நீண்ட தூரம் இருக்கிறது என்பதை முதலில் இதை கற்றுக்கொண்டால் தெரிந்து கொள்ளலாம். அல் குர்ஆன், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அய்யுஷ்ரக பி வயக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா வமன் யுஷ்ரிக் பில்லா ஃபக்கத் இஃப்தரா இஸ்மன் அஸீமா. அடுத்த ஆயத், வமன் யுஷ்ரிக் பில்லா ஃபக்கத் ظல்ல ظலாலம் பஈதா. அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிப்பான். ஒரு இமாம், ஒரு தாபியா, சலஃபுகளினுடைய ஒரு அமர்வு, அவர் என்ன செய்கிறார், நபித்தோழர்களிடத்தில் பாடம் கற்ற ஒரு தாபே, முஜாஹித் என்பதாக நான் நினைக்கிறேன் அவருடைய பெயர், அல்லது இக்ரிமா என்ற இந்த 2 தாபியின்களில் ஒரு தாபே. அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், பள்ளிவாசலில் உட்காந்து பாடம் நடத்துகிறார். அப்போ ஒரு நபர் வருகிறார், ஒரு நபர் வந்து சொல்கிறார், அவர் காதில் ஒன்று என்ன செய்கிறாங்க, அந்த ஆள் போன உடனே இமாம் கேட்குறாங்க, அந்த ஆள் என்ன சொன்னார் தெரியுமா அப்படின்னு இந்த தெருவில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தன் அம்மா ஓடி உறவு கொண்டு விட்டார் என்ற அந்த செய்தியை வந்து சொல்லிட்டு போறார் அப்படின்னு சொன்னார். உடனே அங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் கண் கலங்கிட்டு, என்ன ஒரு சமூகத்தில் வாழ்கிறோம், பெத்த தாயோடி புணரக்கூடியவனா, எல்லோரும் கோவப்படுகிறார்கள், இப்படி ஒரு கூட்டத்தில் நாம் இருக்கிறோமா, இப்படியும் ஒரு சமூகம் இந்த உலகத்தில் இருக்கிறார்களா. அடுத்த நாள் வேறு ஒரு நபர் வருகிறார், அவரும் வந்து என்ன செய்கிறார் என்று சொன்னால், இக்ரிமா என்று நான் நினைக்கிறேன், அவரினுடைய காதில் வந்து சொல்றார். உடனே அவர் போன உடனே இமாம் கேட்குறாங்க, இன்னைக்கு இந்த நபர் என்னிடத்தில் வந்து சொன்னார், அதோ அங்கே இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் முர்த்தத்தாக மாறிவிட்டானாம் என்ற இந்த தகவலை வந்து சொல்லிட்டு போறார். சே, முர்த்தத்தா ஆயிட்டானோ அப்படிங்கிறார். இமாமுக்கு பெரிய ஆச்சரியம், ஒருத்தன் தாயோடி புணர்ந்தான் என்று நான் சொன்னேன்,
உங்களினுடைய கண்கள் கலங்கியது, உங்களினுடைய உள்ளமெல்லாம் பதறியது. ஒருவன் முர்த்தத்தாக ஆகிவிட்டான் என்று நான் சொன்னேன். முர்த்தத்தாயிட்டானா? சாதாரணமாக கடந்து செல்கிறீர்கள். அதை விட கோடி மடங்கு பெரும் பாவம் இன்றைக்கு நடந்திருக்கிறதே முர்த்தத் என்பதாக இமாம் இக்ரிமா தனது மாணவருக்கு பாடம் நடத்தினார் என்று சொன்னால், ஆம், இந்த உலகத்தில் எத்தனை பாவத்தை பெரிய பாவமாக நாம் கற்பனை செய்வோமோ அந்த பாவத்தை விடவெல்லாம் மிகப்பெரிய பாவம், அல்லாஹுத்தான் நாடினால் எந்த பாவத்தை மன்னிப்பான், ஆனால் தனக்கு இணை வைக்கக்கூடிய அந்த ஒரு பாவத்தை மட்டும் அல்லாஹ் சத்தியமாக அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், நிச்சயமாக அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். உமை யுஷ்ரிக் பில்லாஹ், எவன் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறானோ, ஃபகதிஃப்தரா இஸ்மன் அதீமா, அவன் அல்லாஹ்வின் மீது அதிபயங்கரமான ஒரு இட்டுக்கட்டை இட்டுக்கட்டுகிறான். உமை யுஷ்ரிக் பில்லாஹ், எவன் இணை வைக்கிறானோ, ஃபகது தொல்ல தொலால முபீனா, அவன் தெளிவான தொல் வழிகேடு, தொலால் மிகப்பெரிய பயீதன், மிக தூரமான வழிகேட்டிலே அவன் பயணம் செய்து கொண்டிருக்கிறான். சூரத்து ஸுமர், வலக்கது ஊஹைய இலைக் வைலல்லதீன மின் கபிலிக், நபியே உனக்கு நான் வஹி அறிவிக்கிறேன், உனக்கு முந்திய இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட எல்லா இறை தூதருக்கும் நான் வஹி அறிவித்தேன். லயின் அஷ்ரக்த, அந்த வஹியினுடைய யதார்த்தம் என்னவென்றால், நீ அல்லாஹ்வுக்கு இணை வைத்தால், உனது வாழ்வில் இணை வைப்பு கலந்து விட்டால், லயஹபத்துன் அமலுக, உன்னுடைய எல்லா அமல்களையும் அல்லாஹ் அழிப்பான். இந்த உலகத்தில் உன்னை நஷ்டவாளிகளில் ஒருவனாக அல்லாஹ் பெற்றுக் கொள்வான். யாரை பத்தி அல்லாஹ் சொல்றான்? ஏகத்துவத்தினுடைய தாய் தந்தையை பற்றி, தகப்பனை முன்னிறுத்தி அல்லாஹ் சொல்கிறான், நபியே நீ அல்ல, ஊஹைய இலைக்க வைலல்லதீன மின் கபிலிக், உனக்கு முன்னால் அனுப்பப்பட்ட எல்லா இறை தூதருக்கும் இந்த வசனத்தை, இந்த வஹியை நாம் இறக்கினோம், அந்த வஹி இதுதான், லைன் அஷ்ரக்கிட்ட, நீ அல்லாஹ்வுக்கு இணை வைத்தால் உன்னுடைய எல்லா அமலையும் அளிப்பேன், உனக்கு முன்னால் வந்த இறை தூதர்களுக்கும் இதைத்தான் நான் வஹியாக கொடுத்தேன். ஷைத்தான் ஒரு இறை நம்பிக்கையாளனை முதலில் அவன் இந்த இணை வைப்பின் பக்கம்தான் தள்ளுவதற்கு முயற்சி செய்வான். ஒருவனை விபச்சாரத்தின் பக்கம் தள்ளினால் அதற்காக வேண்டி அதை வாதாடவில்லை, அதற்காக வேண்டியும் களமாட வேண்டும், ஆனால் அந்த களம் ஏகத்துவத்தின் மீது நின்று களமாட வேண்டும். ஏகத்துவத்தை விட்டுவிட்டு, தௌஹீதை விட்டுவிட்டு, எத்தனை புரட்சிகள் இந்த உலகத்தில் நடந்தாலும் அது புரட்சிகள் அல்ல, அது வீழ்ச்சிகள். உலகம் பார்த்திருக்கிறது மதுவுக்கு எதிராக எத்தனை புரட்சிகள், விபச்சாரத்திற்கு எதிராக எத்தனை புரட்சிகள், போதைக்கு எதிராக எத்தனை புரட்சிகள், என்ன மாற்றத்தை இந்த உலகத்தில் 1% கொண்டு வர முடிந்ததா? ஒரு காலம் கொண்டு வர முடியாது. இந்த ஏகத்துவத்தை முதலில் விதைத்தால் மட்டுமே கொண்டு வர முடியும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன், ஷைத்தான் முதலில் எம்மை இந்த பாவத்தின் பக்கம் தள்ளுவான். அவன் மரணிக்க கூடிய வரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், நீங்கள் மரணத்தினுடைய படுக்கையில், இமாம் முஸ்லிம் பதிவு செய்கிறார், நீங்கள் மரணத்தினுடைய படுக்கையில் படுத்திருப்பீர்கள், கடைசி நேரம், உங்களினுடைய உயிர் இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய நேரம், ஷைத்தான் உங்கள் தலைக்கு பக்கத்தில் வந்து அமர்ந்து கொள்வான். அந்த நேரத்திலும் உங்களை மத்த பாவத்தின் பக்கம் தூண்ட மாட்டான். அவன் கேட்கக்கூடிய முதல் கேள்வி, வானத்தை யார் படைத்தால், அல்லாஹ், பூமியை யார் படைத்தால், அல்லாஹ், அல்லாஹுவை யார் படைத்தார் என்ற அந்த நொடியும், அந்த உயிர் பிரியக்கூடிய கடைசி நொடியிலும் உங்களை இணை வைப்பின் பக்கம் தள்ளுவதற்கு அவன் முயற்சி செய்வான். அந்த நேரத்தை நீங்கள் அடைந்து விட்டால், ஆமன்து பில்லா என்று பில்லாஹி வபில் இஸ்லாமி தீனா வபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிய வ ரசூலா என்ற இந்த வார்த்தையை கூறுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். சரி, இணை வைப்பு என்றால் என்ன? நாம் வேற யாருக்கும் பாடம் நடத்தவில்லை. இன்ஷா இது வேற நபர்களுக்கு வீடியோக்களின் மூலியமாக இன்டர்நெட்டுகளில், யூடியூப்புகளில் பாடம் நடத்தப்படும், அதற்காக வேண்டித்தான் எடுக்கப்படுகிறது. முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமா இல்லையா, இணை வைப்பு என்றால் என்ன, அது எப்படி இந்த பூமியில் வந்தது? ஏகத்துவத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், எப்படி நபித்தோழர்கள் நமக்கு முன்மாதிரியோ அதுபோலத்தான் இணை வைப்பை தெரிய வேண்டும் என்றால் மக்கா குறைஷிகள் நமக்கு முன்மாதிரிகள். அன்றைக்கு யா ஐயுகல்ல சீனா அமனு என்று அல்லாஹ் யாரை பார்த்து அழைத்தான்? நபித்தோழர்களை பார்த்து அழைத்தான். அவர்கள் முஃமின்கள், அல்லாஹ் சான்று கொடுத்தான். குல் யா ஐயுகல் காஃபிரூன் என்று அல்லாஹ் அன்றைக்கு, ஓ காஃபிர்களே என்று அல்லாஹ் அழைத்தானா? அழைத்தான். அன்றைக்கு இல்லாதவர்களை அல்ல, அன்றைக்கு ஒரு கூட்டம் காஃபிர்களாக இருந்தார்கள்.
குல்யாயுகள் முஷ்ரிக், ஓ முஷ்ரிக்கீன்களே, ஓ காஃபிர்களே என்று அல்லாஹ் அன்றைக்கு ஒரு கூட்டத்தை பார்த்து அழைத்தான் என்றால், அன்றைக்கு மக்காவில் ஒரு கூட்டம் முஷ்ரிக்காக, அன்றைக்கு மக்காவில் ஒரு கூட்டம் காஃபிராக இருந்தார்கள். அல்லாஹ் சான்று பகர்ந்தான், இவர்கள் காஃபிர்கள், இவர்கள் முஷ்ரிக்குகள் என்பதாக. அவர்கள்தான் உண்மையான முதன்மை முஷ்ரிக்கீன்கள். எப்படி நபித்தோழர்கள் முதன்மை மூமின்களோ, அதுபோல் அன்றைக்கு அல்லாஹ்வின் தூதரினுடைய காலத்தில் வாழ்ந்த காஃபிர்கள் தான் முதன்மையான முஷ்ரிக்கீன்கள். அவர்களை ஏன் அல்லாஹ் முஷ்ரிக் என்று அழைத்தான்? இன்னைக்கு என்ன எல்லா சகோதரர்களும், அந்த குராஃபி சிந்தனையுடைய சகோதரர்கள், ஷியா அதை அல்லது சூஃபித்துவ சிந்தனையுடைய சகோதரர்கள், நாங்கள் அல்லாஹ் இல்லைன்னு மறுக்கிறோமா? அல்லாஹோ தொழவில்லையா? அல்லாஹுக்கு நாங்கள் நோன்பு வைக்கவில்லையா? அல்லாஹ்ட்ட நாங்கள் பிரார்த்திக்கவில்லையா? எல்லாமே நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோமே, ஏன் எங்களை பார்த்து கபுரு வணங்கிகள் என்று சொல்கிறீர்கள்? கேள்வி நியாயமானது தான். அல் குர்ஆனில் அல்லாஹ் சூரத்துல் முஃமினூன் என்ற அத்தியாயம் 18வது ஜுசுவில் இந்த அத்தியாயம் இருக்கிறது. இதனுடைய 75வது வசனத்தில் அல்லாஹ் 85வது வசனத்தில் அல்லாஹ் பதிவு செய்கிறான், குல் நபியே, நீங்கள் கேளுங்கள். யாரிடத்தில்? ஆம், இந்த உலகத்தில் தோன்றிய எல்லா குர்ஆன் விளக்க உரையாளர்களும் இந்த வசனத்திற்கு விளக்கம், யானி அல் காஃபிரூன், காஃபிர்களிடத்தில் நபியே கேளுங்கள். அன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருந்த காஃபிர்களிடத்தில், லிமனில் அருள் வமன் ஃபீஹா, இந்த உலகமும் இந்த பூமியும் இந்த பூமியில் உள்ளதும் யாருக்கு சொந்தம் என்று நபியே நீங்கள் கேளுங்கள். சயகூலூனலில்லா, அந்த காஃபிர்கள் கூறினார்கள், அந்த மக்காவினுடைய எல்லா இறை மறுப்பாளர்களும் கூறினார்கள், சயகூலூனலில்லா, இந்த பூமியும் இந்த பூமியில் உள்ள அனைத்தும் அல்லாஹ்வுக்கு சொந்தம். ஆனால் அல்லாஹ் சொன்னான் அவர்களைத்தான் காஃபிர் என்பதாக. குல் நபியே கேளுங்கள், மர்ரப்பு சமாவாத்தி சபஈ வ ரப்புல் அர்ஷில் அதீம், கண்ணியத்திற்குரிய அர்ஷினுடைய நாயகனும் ஏழு வானத்தினுடைய இறைவனும் யார் என்பதாக நபியே அந்த மக்கா காஃபிர்களிடத்தில் கேளுங்கள். சயகூலூனலில்லா, எல்லா காஃபிர்களும் ஒழிந்தார்கள், அல்லாஹ் வானத்தினுடைய ரப், அர்ஷினுடைய இறைவன் அல்லாஹ் என்று ஒழிந்தார்கள். குல் மன் பியதிஹி மலகூத்து குல்லி ஷை, இந்த முழு உலகத்தினுடைய ஆட்சி அதிகாரம் யாரினுடைய கரத்தில் இருக்கிறது? யார் உங்களை பாதுகாக்கிறான்? யாரை இந்த உலகம் நினைத்தால் பாதுகாக்க முடியாதோ அவன் யார் என்று நீங்கள் கேளுங்கள். செய்ய கூறுனல் இல்லா, அன்றைய தினத்தில் வாழ்ந்த எல்லா இறை மறுப்பாளர்களும் கூறினார்கள், செய்ய கூலூனல் இல்லா, இந்த முழு உலகத்தினுடைய ஆட்சி அதிகாரம் எல்லா விதமான பாதுகாவலன் அல்லாஹ் என்பதாக கூறினார்கள். சூரத்துன் அஹ்சாப், வலையின் சால் தகும், சாலனா கேட்டான், ஹும் என்றால் அவங்கள்ட்ட கேட்டான், எல்லாத்துக்கும் தெரியும். நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, இந்த வீடியோ எல்லாம் இன்ஷா அல்லாஹ் பரப்பப்படும், அவர்கள் பதில் கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு தள்ளப்படுவார்கள். வலையின் சால் தகும், நபியே அந்த காஃபிர்களிடத்தில் கேளுங்கள், மன் ஹலக்க சமாவாத்தி வல்லரும், வானத்தினுடைய வானத்தை படைத்தவன் யார், பூமியை படைத்தவன் யார் என்று கேட்டால், ல ஒரு தாக்கீத், ல யகூலுன்னல்லா, லன் அது ஒரு தாக்கீத், நிச்சயமாக வானத்தினுடைய இறைவனும் பூமியினுடைய இறைவனும் அல்லாஹ் என்று அந்த காஃபிர்கள் முடிந்தார்கள். அபூஜஹில் முடிந்தான், உத்பா முடிந்தான், ஷைபா முடிந்தான். இன்னும் கேளுங்கள், மன்ஹலகவும், அட உங்களை யார் படைத்தால், உங்களை யார் படைத்தார் என்று கேளுங்கள். அத்தனை காஃபிர்களும் சொன்னார்கள், அல்லாஹ் எங்களை படைத்தான். வானத்திலிருந்து உங்களுக்கு நீரை இறக்கி, செத்து போன பூமியை மழை நீரால் மீண்டும் முளைய வைத்தவன் யார் என்பதாக நபியே அந்த காஃபிர்களிடத்தில் கேளுங்கள். லயகூலுன்னல்லா, எல்லா காஃபிர்களும், அபூஜஹில் முடிந்தான், உத்பா முடிந்தான், எல்லா காஃபிர்களும் முடிந்தார்கள், அல்லாஹ் என்பதாக. என்ன ஆனா அல்லாஹ் அவங்களதான் காஃபிர்னு சொன்னார். இதெல்லாவற்றையும் தாண்டி சூரா யூனுஸ், ஹுவல்லதி யுஸையிருக்கும் ஃபில் பர்ரி வல் பஹர் ஹத்தா இதா குன்தும் ஃபில் ஃபுல்கி வஜரைன பிஹின் பிரீஹின் வஃபர் தொய்யிபத்தின் வஃபரிஹூ பிஹா,
ஜாஅத்துஹா ரீஹுன் ஆஸிஃபு வஜாஹுமுல் மௌஜு மின் குல்லி மகான் வதன்னு அன்னஹும் உஹைத பிஹிம் தஅவுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன் லைன் அன்ஜைதனா மின் ஹாதிஹி லனகூனன்ன மினஷ் ஷாகிரீன். அந்த காஃபிர்களை பற்றி, அன்றைய மக்காவில் பயணித்த அந்த இறை மறுப்பாளர்களை பற்றி அல்லாஹ் பதிவு செய்கிறான். ஹுவல்லதி, அவர்கள் யார் என்றால், யுசப்பிருக்கும் ஃபில் பர்ரி வல் பஹர், கரையிலும் கடலிலும் பயணம் செய்வார்களாம், கடலிலே பயணம் செய்வார்களாம். ஹத்தா இதா குந்தும் ஃபில் ஃபுல்கி வஜரைன பிஹிம் பிரீஹின் தய்யிபா, நல்ல அந்த கரையிலும் கடலிலும் பயணம் செய்யும் பொழுது மனமிக்க நல்ல ஆரோக்கியமான காற்று வீசும் பொழுது அதை ரசிப்பார்கள். வஃபரிஹு பிஹா, மகிழ்ச்சி அடைவார்கள். ஹத்தா ஜாஅத்துஹா ரீஹுன் ஆஸிஃபு வஜாஹுமுல் மௌஜு மின் குல்லி மகான். அந்த காஃபிர்கள், மக்கா காஃபிர்களினுடைய நம்பிக்கையை அல்லாஹ் பதிவு செய்கிறான். நான் கேட்கிறேன், எமக்கும் தாய் இருக்கிறாள், என் தாய் இணை வைத்துக் கொண்டிருக்கிறாள், எமக்கும் தகப்பன் இருக்கிறான், இன்னும் என் தகப்பன் தர்காவிலும் அல்லது மௌலிதிலும் நின்று கொண்டிருக்கிறான், எந்த கவலையும் இல்லை, என் வாப்பாவினுடைய கரத்தை நாம் பார்த்திருக்கிறோம், கண்டிப்பாக ஒரு நாள் மரணிக்க இருக்கிறாரே, அவரினுடைய மரணம் இணை வைப்பிலே வந்துவிட்டால் எனக்காக வேண்டி ஜீவித்த ஜீவன், எனக்காக வேண்டி காய்ந்த இந்த கரங்கள், நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் நரகத்திற்குரியவனாக என் வாப்பாவை தேர்வு செய்து விட்டால், இந்த பயம் இல்லாததற்கு காரணம் எமக்கு இந்த சட்டங்கள், இந்த இல்முகள் தெரியாதது தான். சாதாரணமாக கடந்து செல்கிறோம். மகன் சொல்றார், எங்க வாப்பா தர்காக்கு போவார், நான் தக்குவா பள்ளிக்கு வருவேன், தௌபா பள்ளிக்கு போவேன், அல்லது ரயானுக்கு போவேன், எங்க வீட்டில் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். எப்படி இருக்க முடியும், எப்படி இருக்க முடியும், எப்படி இருக்க முடியும்? அட எங்க வாப்பா, எங்க உமா சொல்றார், எங்க வீட்டில் என் அண்ணன் ஒரு கொள்கையில, நான் ஒரு கொள்கையில, என் அண்ணன் தான் என் பள்ளிவாசல முழுதுவே நடத்துறது, நான் பள்ளிவாசலுடைய இந்த பள்ளியினுடைய நிர்வாகியா இருக்கிறோம், நாங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். இப்படி இருக்க முடியும் சந்தோஷமா, எப்படி முடியும்? அட எங்க வாப்பா என் கண்ணு முன்னாடி நரகத்துல வெந்துட்டு இருந்தால் என்ன நினைக்கிறோம்? இந்த சட்டம் எமக்கு எப்ப என்ன இணை வைப்பு என்றால், ஏதோ பாவம் தான், மூடு ஓதுறது பாவம், தர்காக்கு போறது பாவம், ஏதோ பாவம், மரணித்ததற்கு பிறகு ஏதோ என்ன நம்பிக்கை. அல்லாஹ் பதிவு செய்கிறான், அவங்க கடல்ல பயணம் செய்வாங்களா, நல்ல குளிர்ச்சியான காத்தடிக்கும் பொழுது சந்தோஷமா இருக்கும். அவங்க பயணம் செஞ்சிட்டு இருக்கக்கூடிய நேரம் ஆசிஃப் வஜாஹுமுல் மௌஜ் மின் குல்லி மகான், அந்த காஃபிர்களுக்கு புயல் காற்றை நாம் அனுப்பி வைத்து விட்டால், சிரமத்தை ஏற்படுத்தி விட்டால், தாவுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன் கைய தூக்குவாங்களாம், தாவுல்லாஹ் இப்னு அப்பாஸ் முஜாஹித் இக்ரிமா, இந்த உலகத்தில் வந்த எல்லா குர்ஆன் முஃபஸ்ஸிரீன்களும் சொல்கிறார்கள், அந்த கஷ்ட நேரத்தில் அவர்கள், இமாம் இப்னு அப்பாஸ் சொல்கிறார், அவங்க கடைக்கு அவங்க கப்பலில் போகும் பொழுதே ஒரு சிலையை தூக்கிட்டு போவாங்க, நல்ல காத்தடிக்கும் பொழுது அந்த சிலையை கையில் வச்சிருப்பாங்க, பெரிய புயல் வந்து விட்டால், அல்லாஹ்வே இதோ இந்த சிலையை நாங்கள் தூக்கி எறிந்து விட்டோம், தாவுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன், ரப்பே தூய்மையான உள்ளத்தோடி உன்னிடத்தில் மட்டுமே நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம், லைன் அஞ்சைத்தனா மின் ஹாதி, இந்த கஷ்டத்திலிருந்து என்னை நீ காப்பாற்ற வேண்டுமே அல்லாஹ், இந்த சிரமத்திலிருந்து எங்களுக்கு நீ வாழ்வு தர வேண்டுமே அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில், அல்லாஹ் என்று அந்த காஃபிர்கள் பிரார்த்தனை செய்வார்கள். அல்லாஹ் சொன்னான், அவர்களை தான் காஃபிர், அல்லாஹ்வை அல்லாஹ் என்று அழைத்தார்கள், கஷ்ட நேரத்தில் தங்களினுடைய சிலைகளை தங்கள் கரத்தால் உடைத்தார்கள். அல் குர்ஆன் பதிவு செய்கிறது. அல்லாஹ் கேட்க, இதெல்லாம் தாண்டி நாமும் நாமளும் தொழுகிறோம், இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்க, அவங்களும் தொழுகிறாங்களே, அவங்களும் நோன்பு வைக்கிறாங்களே. குர்ஆன் பதிவு செய்கிறது, சூரா பக்ரா 165வது வசனம், وَمِنَ النَّاسِ مَنْ يَتَّخِذُ مِنْ دُونِ اللَّهِ أَنْدَادًا يُحِبُّونَهُمْ كَحُبِّ اللَّهِ. காஃபிர்களை பற்றி அல்லாஹ் பதிவு, மக்கா காஃபிர்களை பற்றி, وَمِنَ النَّاسِ அந்த மக்கா காஃபிர்களில் இப்படியும் சிலர் இருக்கிறார்கள், مَنْ يَتَّخِذُ مِنْ دُونِ اللَّهِ أَنْدَادًا, அல்லாஹ்வுக்கு இணையான சிலைகளை அவர்கள் நேசிப்பார்கள், கஹுப்பில்லா அல்லாஹ்வை அவர்கள் எப்படி நேசிப்பார்களோ அதுபோல அவர்களினுடைய இணையையும் நேசித்தார்கள். மக்கா காஃபிர்கள் அல்லாஹ்வை நேசித்தார்கள், அல்லாஹ் சான்று பகர்கிறான், அல்லாஹ்வை விரும்பினார்கள், அல்லாஹ் தான் எங்களினுடைய ரப்பு என்றார்கள், அல்லாஹ்வை நாங்கள் நேசிக்கிறோம், கஹுப்பில்லா அல்லாஹ்வை நேசிப்பதை போன்று என்னை நேசிக்க மாட்டார்கள் என்று அல் குர்ஆன் அல்லாஹ் அந்த காஃபிர்களை பற்றி பதிவு செய்யவில்லை, என்னை நேசித்தார்கள் அல்லாஹ் சொன்னான், அவர்களைத்தான் காஃபிர் என்று அல்லாஹ் சொன்னான். சூரா நாம் 132வது வசனம்,
அவங்களினுடைய கால்நடையில அவர்களினுடைய விளைச்சலில் அவங்களுக்கு லாபம் கிடைத்து விட்டால் நசீபன் ஃபகாலு ஹாதாலில்லா, அந்த மக்கா காஃபிர்கள் சொல்ல அந்த மக்கா காஃபிர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், அந்த கால்நடைகளை அந்த விளைச்சலினுடைய ஒரு பகுதியை அப்படி தனியாக எடுத்து வைத்து சொல்வார்களாம், ஹாதாலில்லா, இது அல்லாஹ்வுக்குரிய சொத்து என்று சொல்வார்களாம். ஆனால் அல்லாஹ் சொன்னான் அவர்களைத்தான் காஃபிர் என்று. அவங்க சொன்ன வார்த்தை என்ன, கால்நடையில் பெருக்கம் ஏற்பட்டு விட்டால், விவசாயத்தில் விளைச்சல் அதிகமாகிவிட்டால், ஃபகாலு, அந்த காஃபிர்கள் சொன்னார்கள், ஒரு பகுதி அந்த லாபம் கிடைச்ச உடனே நமக்கு ஒரு கையில் லாபம் கிடைச்சா எப்படி ஒரு ஆடு இருக்கிறோம் அல்லாவுக்கு, எப்படி நாங்கள் விசா கிடைச்சிட்டால் ஒரு 10 ஏழைக்கு சாப்பாடு கொடுக்குறோம், இதே கொள்கை அல் குர்ஆன் பதிவு செய்கிறது. இது அல்லாவுக்குரிய சொத்து, இது அல்லாவுக்காக வேண்டி நாங்கள் நேர்ச்சி செய்து விட்டோம் என்று அவர்கள் சொல்வார்கள், நேர்ச்சியும் செய்தார்கள். அல்லாஹ் சொன்னான் அவர்களைத்தான் காஃபிர், முஷ்ரிக் என்பதாக. ஸஹீஹ் முஸ்லிம் 1185வது செய்தி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா காஃபிர்கள் உம்ரா செய்தார்கள், மக்கா காஃபிர்கள் ஹஜ் செய்தார்கள், மக்கா காஃபிர்கள் அரஃபாவில் நிற்பார்கள், மக்கா காஃபிர்கள் மினாவில் தங்கினார்கள், மக்கா காஃபிர்கள் ஜம்ராத்தில் கல்லடித்தார்கள், மக்கா காஃபிர்கள் இஹ்ராம் அணிந்தார்கள், மக்கா காஃபிர்கள் தல்பியா முழங்கினார்கள். ஸஹீஹ் முஸ்லிம் 1185வது செய்தி. வ ஹத்தஸனி அப்துல் அப்பாஸ் இப்னு அப்துல் அதீமுல் அம்பரி என்ற அந்த நபர் அறிவிக்கிறார், கானல் முஷ்ரிகூன், அந்த இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அறிவிக்கிறார்கள், கானல் முஷ்ரிகூன், அந்த இறை மறுப்பாளர்கள் அபூஜஹில், உத்துபா என்று யாரை நாம் சொன்னோமோ, யாருக்காக வேண்டி பத்ரும் உஹதும் ஹுதைபியாவும் ஏற்படுத்தப்பட்டதோ, அந்த முஷ்ரிகீன்கள் அதாவது இஹ்ராம் அணிந்து விட்டால் யகூலூன், அவர்கள் சொல்வார்கள், லபைக அல்லாஹும்ம லபைக லபைக லா ஷரீக லக, அல்லாஹுவே வந்து விட்டோம், அல்லாஹுவே வந்து விட்டோம், அல்லாஹுவே லபைக லா ஷரீக லக, உனக்கு எந்த இணை துணையும் இல்லையா அல்லாஹ், நீ தனித்தவன் யா அல்லாஹ் என்று சொல்வார்கள். ஆனால் அல்லாஹ் சொன்னான் அவர்களைத்தான் முஷ்ரிக் என்பதாக, அல்லாஹ் சொன்னான் அவங்களை தான் காஃபிர் என்பதாக. அவங்களுக்காக வேண்டித்தான் பத்ர், அவங்களுக்காக வேண்டித்தான் உஹத், அவங்களினுடைய பொருள்கள் தான் ஜிசியா, அவர்களினுடைய ரத்தம் ஓட்டப்பட்டது, அவர்களினுடைய கரத்தால் எங்கள் ரத்தம் ஓட்டப்பட்டது. ஸல்லல்லாஹு ஸஹீஹ் புகாரி ஸஹீஹ் முஸ்லிம் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக லா ஷரீக லக் இல்லா ஷரீகன் ஹுவ லக் தம்லிகுஹு வ மா மலக், அவங்களுடைய வார்த்தை யகூலுன ஹாதா வ ஹும் யதூஃபுன பில் பைத், காபாவை சுத்தும் பொழுது சொல்லிக்கிட்டே சுத்துவார்கள், அல்லாஹுவே வந்து விட்டோம், அல்லாஹுவே வந்து விட்டோம், உனக்கு எந்த இணை துணையும் இல்லை, நீ தனித்தவன் இல்லா என்றாலும் ஷரீகன் ஹுவ லக, நீ சில நபர்களுக்கு ஆற்றலை கொடுத்திருக்கிறாய். இன்னைக்கு சொல்றாங்களா இல்லையா தர்கா? அல்லாஹ் அவர்களுக்கு ஆற்றல் கொடுப்பான், அவங்க அடிமைதான், அதைத்தான் அவங்களும் சொன்னார்கள், தம்லிக்குகு வமாமலக், நீ அவர்களை உடமையாக்கி இருக்கிறாய், அவர்கள் உன்னை உடமையாக்கவில்லை, நீ அவர்களை உடமையாக்கி இருக்கிறாய், நீ அவர்களுக்கு மறைவான ஞானத்தை கொடுத்தாய், நீ அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஆற்றலை கொடுத்தாய், நீ அவர்களுக்கு மரணித்தாலும் கேட்கக்கூடிய ஆற்றலை கொடுத்தாய், அவர்கள் மூலியமாகத்தான் நாங்கள் அவர்களை கொண்டு உன் பக்கம் நாங்கள் நெருங்குகிறோம். அல்குர்ஆன் அவர்கள் அல்லாஹுவை நம்பினார்கள், அல்லாஹ் சொல்கிறான் என்னை நம்பவில்லை என்று அல்லாஹ் சொல்லவில்லை, என்னை அவர்கள் நம்பினார்கள், ஆனால் எப்படி நம்ப வேண்டுமோ அந்த அடிப்படையில் அவர்கள் நம்பவில்லை, அல்லாஹ் இல்லை என்று அவர்கள் நாத்திகம் பேசவில்லை, அல்லாஹுவுக்கு அல்லாஹுவை போன்றே அல்லாஹு எப்படி தனித்தவனோ அதே போல பல இறைவன்கள் இருக்கிறார்கள் என்று அவர்கள் நம்பவில்லை. வமா யுமினு அக்ஸருஹும் பில்லாஹ் இல்லா வஹும் முஷ்ரிகூன், சூரா யூசுஃப் 102வது வசனம் அல் குர்ஆன் அல்லாஹ் பதிவு செய்கிறான், அவர்கள் ஈமான் கொள்கிறார்கள், வமா யுமினு அக்ஸருஹும், அவர்களில் பெரும்பகுதி மக்கள் பில்லா, அல்லாஹுவை நம்பினார்கள், அல்லாஹ் உண்டு என்று நம்பினார்கள், அல்லாஹு படைத்தான், அல்லாஹு மலையை பொழிய வைக்கிறான், அல்லாஹு தனித்தவன், அவனுக்கு எந்த இணையும் இல்லை என்று நம்பினார்கள், அவனுக்கு தொழுதார்கள், அவனுக்கு அறுத்து வழியிட்டார்கள், அவனை நேசித்தார்கள், அல் குர்ஆன் பதிவு செய்கிறது, இல்லா என்றாலும்
இணை வைத்த நிலையில் அல்லாஹுவை நம்பினார்கள். இப்ப ஏன் அல்லாஹ் அவங்களை இணை வைப்புன்னு சொன்னார்? ஒரு முஸ்லீம் அல்லாஹுவை நம்பணும், அல்லாஹ் படைச்சாலும் அல்லாஹ் உணவு கொடுத்தால் நம்பணும், அல்லாஹுவை நேசிக்கணும், அல்லாஹ்வுக்கு நேர்ச்சி செய்யணும், அல்லாஹ்வுக்காக வேண்டி தல்பியா சொல்லணும், எல்லாவற்றையும் செய்தார்கள். ஆனால் அல்லாஹ் அவர்களைத்தான் முஷ்ரிக் என்று சொன்னார். அப்ப அவங்களுடைய நம்பிக்கை தான் என்ன? அப்ப ஏன் அவங்க முஷ்ரிக் ஆனார்கள்? அவங்க முஷ்ரிக்காக வேண்டிய நிலைமை என்ன? அல் குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிவு செய்கிறார். அவங்க முஸ்லீமா முஷ்ரிக்காகவே இந்த நூகினுடைய பேச்சை கேட்டு விட்டுவிடாதீர்கள் என்று அந்த காஃபிர்கள் முழங்கிக் கொண்டிருந்தார்கள் என்று குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான். சஹீஹுல் புகாரி 4930வது செய்தி, இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹ், இந்த உலகத்தில் தோன்றிய எல்லா குர்ஆன் விளக்க உரையாளர்களும் இமாம் புகாரி தன் புகாரி என்ற அந்த கிதாபில் பதிவு செய்கிறார்கள். யார் இந்த வத்து, யார் இந்த சுஆ, யார் இந்த யகூஸ், யார் இந்த யகூக், யார் இந்த நஸ்ர் என்று சொன்னால், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கும் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்திற்கும் இந்த இடைப்பட்ட காலம் கிட்டத்தட்ட 10 நூற்றாண்டுகள். இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு சொல்கிறார், 10 நூற்றாண்டுகள் இணை வைப்பே இல்லை. அல்லாஹ் இந்த 10 நூற்றாண்டுகளில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள், அவர்களுடைய மகன் சீஸ் அலைஹிஸ்ஸலாம் நபியாக ஆனார்கள். இந்த 2 நபிமார்களினுடைய காலத்திலும் இணை வைப்பு என்ற ஒரு பாவம் இந்த உலகத்தில் கிடையாது. அவர்களினுடைய காலத்தில் இருந்த பாவம் எல்லாம் மது அருந்துதல், ஷைத்தான் சின்ன சின்ன பாவத்தை மட்டுமே அவர்களை தூண்டிக்கொண்டிருந்தான். பெரிய பாவமான இணை வைப்பை அவர்களினுடைய வாழ்வில் நுழைக்க முடியவில்லை. பல உருவத்தில் வருவான் நபிமார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கிட்டத்தட்ட 1000 வருடத்திற்கு மேலாக வாழ்ந்தார்கள் என்பதாக சில வரலாற்று குறிப்புகள் சொல்கிறது. அவர்கள் அந்த சமூகத்தை வழிநடத்தினார்கள். அவரினுடைய கடைசி மகன் சீஸ், அவரும் அந்த சமூகத்தை வழிநடத்தினார். இந்த இருவரும் காலகட்டத்திலும் இணை வைப்பு தகர்க்கப்படல்ல, இணை வைப்பு என்றால் என்னவென்றே தெரியாத ஒரு ஏகத்துவத்தினுடைய சமுதாயம் இந்த உலகத்தில் இருந்தார்களாம். இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். ஷைத்தான் என்ன செய்கிறான் என்றால், இமாம் இப்னு அப்பாஸ் ஸஹீஹுல் புகாரி ذكر இப்னு அப்பாஸ் وغيره من السلف ان هذه اسماء قوم صالحون صالحين. மேற்கூறப்பட்ட இந்த 5 கடவுள்களும் யார் என்றால், அவர்கள் சிலைகள் அல்ல, நல்ல மனிதர்கள். இப்னு அப்பாஸ் ஸஹீஹுல் புகாரியில் இந்த வார்த்தை வருகிறது. கானு ஃபி கௌமி நூஹ், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலத்திற்கு முன்னால் வாழ்ந்து கொண்டிருந்த நல்ல மனிதர்கள். ஃபலம்மா மாது, அவர்கள் மரணித்ததற்கு பிறகு அக்கிஃபு அலா குபூரிகிம், ஷைத்தான் வந்து என்ன செய்கிறான், அந்த மக்கள்கிட்ட வாரான், அடே நஸ்ர் எவ்வளோ நல்லவர், வத்து எவ்வளோ நல்லவர், சுவா எவ்வளோ நல்லவர், யகூஸ் எவ்வளோ நல்லவர், யகூக் எவ்வளோ நல்லவர், ஆமாம் நல்லவர், இப்போ அவர் இறந்துட்டாரே என்ன செய்ய போறாய், அவரை பற்றி உன் அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டுமே, என்ன செய்ய வேண்டும், ஆம் அவரினுடைய கபரை கண்ணியப்படுத்த வேண்டும். முதலாவதாக இந்த கபர் வணக்கம் என்பது ஏதோ மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், சின்ன பாவம் அல்ல, இதற்கெதிராக களவாட வேண்டும், களமாட வேண்டும். முதலாவதாக ஷைத்தான் வருகிறான், அந்த கபரை கண்ணியப்படுத்த வேண்டுமே, அவர்கள் மரணித்து அடக்கம் செய்யப்பட்ட இடம் 10 கோடி 11 லட்சமாக மாறிவிட்டால் தலைமுறைக்கு எப்படி தெரியும், ஆதலால் அந்த கபரை கொஞ்சம் அடையாளப்படுத்துங்கள். இப்னு அப்பாஸ் ஸஹீஹுல் புகாரி அவங்க என்ன செஞ்சாங்க, அடையாளப்படுத்தினார்கள். மழை பொழிய ஆரம்பித்தது, அந்த அடையாளம் அழிய ஆரம்பித்தது. ஒசவ்வரு தமாசீலியின், அந்த உருவத்தை அவர்கள் அப்படி சுவர்களில் வரைய ஆரம்பித்தார்கள். சும்மா தால் அலைஹிமுல் அமத், காலம் நீண்ட காலம் சென்றது, யாரும் அந்த உருவத்தை வணங்கவில்லை. அந்த உருவமும் சித்திரமும் அழிய ஆரம்பித்தவுடன் மக்கள் சிலையாக வடிக்க ஆரம்பித்தார்கள். சும்மா தால் அலைஹிமுல் அமத், நீண்ட காலம் சென்றது. அந்த வசனத்திற்கு இமாம் புகாரி அவர்களினுடைய, இப்னு அப்பாஸ் அவர்களினுடைய விளக்கத்தை இமாம் புகாரி ஸஹீஹுல் புகாரி அந்த விளக்கத்தை பதிவு செய்கிறார்கள். அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலத்தில் வணங்கப்பட்ட என்ற இந்த 5 சிலைகளுமே அவர்கள் சிலைகள் அல்ல, அன்னஹாதிஹி அஸ்மாஉ கௌமின் ஸாலிஹீன், அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலத்திற்கு முந்தைய காலத்தில் வாழ்ந்த நல்ல மனிதர்கள். கானு ஃபீ கௌமின் நூஹ் ஃபலம்மா மாது, அவர்கள் மரணித்தார்கள், மரணித்ததற்கு பிறகு அலா குபூரியும், அந்த கபர்களை கண்ணியப்படுத்தினார்கள் அந்த மக்கள். ஒசவ்வது தமாசீலியும், அவர்களினுடைய அந்த கபர்கள் அடையாளம் தெரியாத சூழல் ஏற்பட்ட பொழுது அவர்களினுடைய உருவங்களை வரைய ஆரம்பித்தார்கள். சும்மத்தாலும் நீண்ட காலங்கள் வணங்காமல் அதற்கு பிறகு அவர்கள் வணங்க ஆரம்பித்தார்கள். அப்படித்தான் இந்த உலகத்தில் இணை வைப்பினுடைய வாயிலே, இணை வைப்பினுடைய முதன்மையே இந்த கபர்கள் தான்.
விளக்கம் அதிகம் நாம் பார்க்கலாம். இது மூகலை இஸ்லாத்தினுடைய காலத்தில் இருந்த சிறை வணக்கம். ஒவ்வொரு நபிமார்கள் வந்தார்கள், அந்த சிறை வணக்கத்திற்கு எதிராக பிரச்சாரம் செய்தார்கள். அன்றைக்கு ஒரு சிறைகள் இருக்கும் ராமன் சீதை என்றால் முழு இந்தியாவும் கழிந்துவிடும். அதுபோல அன்றைய மக்கா மட்டுமல்ல முழு ஜசீரத்தை அரபு தீபகற்பமும் மூன்று சிறைகளை வழங்கினார்கள். அல்குர்ஆன் சூரா நஜ்மி அல்லாஹ் சொல்கிறான், லாத்து என்ற சிலை, உஸ்ஸா என்ற சிலை, மனாத்து என்ற சிலை, அவர்கள் யார்? மன்சூர், முஜாஹித், நாலாபுரத்திலிருந்து மக்காவிற்கு வரக்கூடிய நேரம் இந்த லாத் அவர்களுக்காக வேண்டி தண்ணீர் இறைத்து கொடுப்பார். அவர்கள் தங்குவதற்கு தனது வீட்டினுடைய திண்ணையை அமர்த்து கொடுத்தார். உஸ்ஸா யார் தெரியுமா? உஸ்ஸா என்றாலே அஜீஸ் என்ற வார்த்தையிலிருந்து வந்தது. அன்றைக்கு மக்காவில் வாழ்ந்த ஒரு கண்ணியத்திற்குரியவர், மரத்திற்கு கீழே வாழ்ந்து கொண்டிருந்தார். அன்றைய மக்களிடத்தில் நல்லுபதேசம் செய்து கொண்டிருந்தார். அவர் மரணித்தார், அவர் மரணித்தார், அவரினுடைய கபரை கண்ணியப்படுத்தினார்கள். யார் சொல்கிறார்? இஸ்லாமிய வரலாறு. நபித்தோழர்கள் தாபியங்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் வைக்கிறார்கள். மரணித்தவுடன் சிலையாக்கவில்லை, அந்த நல்லவரை நினைத்து பார்ப்பதற்கு கபுரை கட்டினார்கள், கபுரை கண்ணியப்படுத்தினார்கள். காலம் உருண்டோடியது. அதே போன்று சைத்தான் வந்தான், கபுரு மலையிலே நலைந்தது, மக்கள் கெட்டிடம் கெட்டினார்கள், உருவத்தை வரைந்தார்கள். அதே போன்று சைத்தான் நூகினுடைய சமூகத்திடத்தில் சொன்னானே, நீங்கள் வரையுங்கள் என்பதாக, சிலையாக வடிவமையுங்கள் என்பதாக சிலையாக வடிவமைத்தார்கள். அந்த சிலையை அவர்கள் கடவுளாக பார்க்கவில்லை. இதுதான் பிரச்சனை. அல்குர்ஆன் அவர்கள் அந்த சிலைகளை, அல்லாஹ்வின் தூதர் எந்த லாத்தை வணங்காதீர்கள், எந்த உஸ்ஸாவை வணங்காதீர்கள் என்று சொன்னார்களோ, அந்த லாத்தையும் உஸ்ஸாவையும் நான் உங்களுக்கு முன்னால் அப்பொழுது போட்டு காமித்தேன். நபியே, கேள், வானத்தை படைத்தவன் யார், பூமியை படைத்தவன் யார், உன்னை படைத்தவன் யார், அரிஷின் இறைவன் யார், நீரை கொடுப்பவன் யார், செய்ய கூலுணல் இல்லா, எல்லா காஃபிர்களும் அல்லாஹ் என்று சொன்னார்களே. அல்லாஹ் கேட்க சொல்கிறான், அப்படியானால் சூரா ஜுமர் மூன்றாவது வசனத்தில் அல்லாஹ் கேட்க சொல்கிறான், வல்லதீன தஹது மின் தூனிஹி அவுலியா
கடவுளாக பாவிக்க கூடிய அந்த லாத்தையும் உஸ்ஸாவிற்கும் அறுத்து பலியிடக்கூடிய, லாத்தையும் உஸ்ஸாவையும் அல்லாஹுவை நேசிப்பதை போன்று நேசிக்கக்கூடிய, லாத்து உஸ்ஸாவை அல்லாஹ்வுக்கு தொழுவதை போன்று அல்லாஹ்வுடைய பள்ளிக்கு வருவதை போன்று அன்றைக்கு அவர்கள் மக்காவிற்கும் வந்தார்கள். மனாத்து என்ற சிலை துவாயிஃபிற்கும் மக்காவிற்கும் இடையில் இருந்தது. மக்காவிலே ஹஜ்ஜை முடித்துவிட்டு அந்த துவாயிஃபிற்கு சென்று மனாத்தை வணங்குவார்கள். இதைத்தான் நல்லா கேட்க சொல்கிறார். அல்லாஹுவை விட்டுவிட்டு அல்லாஹுவால் படைக்கப்பட்ட இறைநேசர்களை ஏன் நீங்கள் அவர்களுக்கு வணக்கம் செலுத்துகிறீர்கள் என்று நபியே நீங்கள் கேட்டால், மானபுதுகும் முஹம்மதே மானபி நபுதுகும், நாங்கள் வணங்கவில்லை அவர்களை, லாத்தை வணங்கவில்லை, அப்துல் காதிரை வணங்கவில்லை, ஆத்தாங்கரையை வணங்கவில்லை, நாகூரை வணங்கவில்லை, நபியை வணங்கவில்லை, ஹாஜா அஜ்மீரை வணங்கவில்லை, சாகுல் ஹமீது நாகூரியை வணங்கவில்லை, ஏர்வாடி பாதுஷாவை நாங்கள் வணங்கவில்லை. அதே வார்த்தை மானபுதுகும் முஹம்மதே நாங்கள் வணங்கவில்லை இல்லா என்றாலும் அந்த கபுரிலே போய் நிற்பதற்கு காரணம், அந்த மனாத்தினுடைய சிலைக்கு முன்னால் நிற்பதற்கு காரணம், அல்லாஹ்வுக்கு தொழுவதை போன்று, அல்லாஹ்வுக்கு அறுப்பதை போன்று, அல்லாஹ்வுக்கு ஹஜ் செய்வதை போன்று அந்த சிலையிடத்திலே போய் நிற்பதற்கு காரணம் அவர்கள் அல்லாஹ் என்பதாக அல்ல, இல்லா லியு கர்ரிபூனா கர்ரப், எங்களுக்கு தெரியும் நெருக்கி வைத்தல். படிச்சிருப்பாங்க மாணவர்கள் எல்லாம் பள்ளிவாசல்ல நஹூ சொல்லி கொடுக்கும் பொழுது கர் நெருங்கினான், இல்ல லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா, அல்லாஹ்வோடு இந்த அவுலியாக்கள் எங்களை இணைத்து வைப்பார்கள், நெருக்கி வைப்பார்கள். அதே கொள்கை. எவ்வளவு பெரிய இடத்தில் இருக்கிறோம், முஹம்மது நபியும் அபூபக்கரும் எந்த களமாடினார்களோ அதே காலகட்டத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் சொல்கிறார். சூரா யூனுஸ் 18வது வசனம், வயஅபுதுன மின் தூனில்லாஹி மா லா யதுர்ருஹும் வலா யன்ஃபஉஹும், எந்த நன்மையும் செய்ய முடியாமல் எந்த தீமையையும் தடுக்க முடியாத இந்த சிலைகளை வணங்குவதின் காரணம் என்ன என்று நபியே நீங்கள் கேட்டால், வயகூலுனே காஃபிர்கள், அபூபக்கர் அல்ல உமர் அல்ல, வயகூலுனே அந்த காஃபிர்கள் சொன்னார்கள், ஹா உலாய் ஷுஃபாஉனா இந்தல்லாஹ், ஷுஃபா ஷஃபாஅத், எங்களுக்கு எல்லாம் தெரியும் ரசூலுல்லாஹ் ஷஃபாத்து செய்வார்கள், நல்லவர்கள் ஷஃபாத்து செய்வார்கள். அவங்க சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க, ஹா உலாயி, இவர்களை நாங்கள் நிற்பதற்கு காரணம் ஷுஃபாஉனா இந்தல்லாஹ், எங்களினுடைய கஷ்ட நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் எங்களுக்கு சிபாரிசு செய்வார்கள். என்ன என்ன மாற்றம் வந்திருக்கு, 1400 ஆண்டுக்கு முன்னாடி எந்த கொள்கையை விதைத்தார்களோ அதே கொள்கையை அதே ஷைத்தான் வந்து விதைக்குகிறான். அப்படியானால் ரசூலுல்லாஹ்வுடைய வேலை என்னாச்சு? அப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இணைவை பழிச்சாங்களே, பத்ர் நடந்துச்சே, உஹது நடந்துச்சே, கந்தக் நடந்துச்சே, மக்கா வெற்றி பெற ஆரம்பிச்சுச்சே, சிலைகள் எல்லாம் தகர்க்கப்பட ஆரம்பிச்சுச்சே, அப்ப எப்படி இந்த சிலை வணக்கம் மீண்டும் வந்தது? கேள்வி வருதா இல்லையா? இது அவங்களினுடைய நம்பிக்கை. அல்லாஹ்வின் தூதர் இந்த நம்பிக்கைக்கு எதிராக அனுப்பப்பட்டார், அதில் வெற்றியும் பெற்றார், மீண்டும் எப்படி இந்த சமூகத்திற்குள்ளாக வந்தது? என் பாசத்திற்குரிய சகோதரர்களே, ஆம், அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நம்பிக்கையை தான் தகர்ப்பதற்காக வேண்டி வந்தார். அந்த மக்களினுடைய உள்ளத்திடத்திலிருந்து லாத்தை வெறுக்க வைக்கவில்லை, லாத்தை கடவுளாக பாவித்தார்களே, லாத்து நல்லவர் அப்பா சொல்கிறார்கள், அவரை கடவுளாக அவரிடத்திலும் போய் சுஜூது செய்தார்கள், அவருக்கும் அழுத்து பலியிட்டார்கள். இதற்காக வேண்டி அல்லாஹுவின் தூதர் போராடினார்கள். அந்த போராட்ட களம் தான் அல்லாஹுவின் தூதரை பலவிதமான யுத்த களத்திற்கு தள்ளியது. எல்லாவற்றையும் சாதித்து அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் ஒரு தூய்மையான இஸ்லாத்தை நிலைநாட்டினார்கள். அல்லாஹ் மட்டும் எங்களினுடைய ரப், அவனால் படைக்கப்பட்ட படைப்புகள் சாதாரண படைப்புகள் தான், ஒரு காலம் இந்த படைப்புகள் மரணித்து விட்டால் பர்சகுன் இலா யோம் இபாசோன், அவர்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில் ஒரு பர்சகான ஒரு திரை இருக்கிறதே, அவர்கள் எப்படி வாழுகிறார்கள் என்று எங்களுக்கு தெரியாது, நாங்கள் எப்படி வாழ்வோம் என்று அவர்களுக்கு தெரியாது, அவர்களினுடைய உலகம் தனி எங்களினுடைய உலகம் தனி என்பதாக அல் குர்ஆனின் மூலியமாக அல்லாஹுவின் தூதர் பாடம் நடத்தினார்கள். ஒரு தூய்மையான ஏகத்துவ சமுதாயம் உருவானது. ஆனால் ஷைத்தான் என்ன செஞ்சான், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அழிச்சாங்க, ஆனால் அவங்க மரணித்ததற்கு பிறகு ஷைத்தான் வந்தான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சிலைகளை உடைச்சாங்க,
ஏகத்துவத்தை நிலைநாட்டினாங்க. ஷைத்தான் வந்தான், அதுபோல் அல்லாஹுவின் தூதர் இந்த இணை வைப்பை அழித்துவிட்டு மரணித்தார். நபித்தோழர்கள் தௌஹீதுக்காக வேண்டி குரல் கொடுத்தார்கள். ஷைத்தான் இப்பொழுது உணர்ந்திருந்தான், ஒரு முஸ்லிமை சிலையின் வணக்கம் என்றால் நேரடியாக கோயிலுக்கு அழைத்து செல்ல மாட்டான். நாம் நேசிக்கக்கூடிய நல்லடியார்களின் பெயரால் மீண்டும் ஷைத்தான் உள்ளே நுழைந்தான். அப்துல்லா பின் சபா, இப்னு சபா என்று இவனுக்கு சொல்லப்படும், யமனை தாயகமாக கொண்டவன். உமர் ரதியல்லாஹுனுடைய ஆட்சியில் இஸ்லாத்திற்குள்ளாக தன்னை இணைத்துக் கொள்கிறான். இவன் ஒரு யூத மதத்தை சார்ந்தவன். உள்ளே வருகிறான். இஸ்லாமியர்கள் ஈரான் இப்பொழுதுதான் உமர் ரதியல்லாஹுனுடைய ஆட்சியில் இஸ்லாத்திற்குள்ளாக நுழைய ஆரம்பித்திருக்கிறது. ஈராக் இப்பொழுதுதான் இஸ்லாத்திற்குள்ளாக நுழைய ஆரம்பித்திருக்கிறது. ஷாம், மக்கா, மதீனா, இந்த இடத்திலெல்லாம் நபித்தோழர்கள் கல்வி கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஈரானிலே நபித்தோழர்கள் இல்லை, இஸ்லாத்திற்குள்ளாக நுழைந்திருக்கிறார்கள் புதிய முஸ்லிம்கள். ஈராக்கிற்குள்ளாக நபித்தோழர்கள் இன்னும் முழுமையாக செல்லவில்லை, இப்பொழுதுதான் புதிதாக வந்திருக்கிறார்கள். இந்த அப்துல்லா பின் சபா அவர்களோடு போய் பேசுகிறான். ஆம், அலி ரதியல்லாஹ் மிக நல்லவர் இல்லையா? அல்லாஹுவின் தூதர் நல்லவர் இல்லையா? நல்லவர் தானே. ஆம், இப்படி ஒவ்வொரு செய்தியாக பழைய ஷைத்தானினுடைய அதே சிந்தனை. அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டுமா இல்லையா? அவர்களை மதிப்பு கொடுக்கப்பட வேண்டுமா இல்லையா? மதிப்பு கொடுக்கப்பட வேண்டும், கண்ணியப்படுத்தப்பட வேண்டும். அப்படியானால் அந்த கண்ணியம் எப்படி கொடுக்க வேண்டும் தெரியுமா? அல்லாஹ் தான் முஹம்மத், முஹம்மது தான் அல்லாஹ். அல்லாஹ் ஏன் மனிதனை படைக்க வேண்டும்? அல்லாஹுவால் படைக்கப்பட்ட முதல் படைப்பு எது தெரியுமா? முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய படைப்பு அல்ல. அல்லாஹ்வுடைய ஒளியிலிருந்து அல்லாஹு நூறு சமாவாத்தி வல்லருள், அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் ஒளியானவன் என்று சொல்கிறானே. அல்லாஹுவின் தூதரை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது உங்களிடத்தில் ஒளியான தூதர் வந்திருக்கிறார் என்று அல்லாஹ் சொல்கிறானே. அல்லாஹ்வும் ஒளி, அவனுடைய தூதரும் ரசூலுல்லாஹும் ஒளி. ஒளி எப்படி படைக்கப்படும்? அல்லாஹ் என்ற அந்த ஒளியிலிருந்து முஹம்மது என்ற ஒளி தனியாக பிரிந்தது. அந்த ஒளியை கொண்டுத்தான் அல்லாஹ் வானத்தை படைத்தான். அந்த ஒளியை கொண்டுத்தான் அல்லாஹ் பூமியை படைத்தான். மறுக்கட்டும் பரேலவிகள், மறுக்கட்டும் சூஃபித்துவவாதிகள் எழுதியிருக்கிறார்கள். ஓதக்கூடிய மௌலிது கிதாபில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் தனித்து இருந்தான், அல்லாஹ் தனித்து இருந்தான். அப்துல்லா பின் சபாவினுடைய கொள்கை, முஸ்லீம்களினுடைய கொள்கை, முசல்மானினுடைய கொள்கை, குர்ஆனினுடைய கொள்கை, குல் இன்னமா அன பஷரும் மிஸ்லுகும் யூஹா இலைய அன்னமா இலாஹுக்கும் இலாஹு வாஹித். நபியே, உலகத்திற்கு கற்றுக் கொடுங்கள், இன்னமா நிச்சயமாக விஷயம், அன நிச்சயமாக நான், பஷர் மனிதன், மனிதன் என்றால் உயர்ந்த மனிதன் அல்ல, மிஸ்லுகும் உங்களை போன்ற ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் பிறந்து துக்கத்தோடியும் இன்பத்தோடியும் வளரக்கூடிய, பசியோடியும் பதட்டத்தோடியும் வாழக்கூடிய மிஸ்லுக்கும் மனித இனமே உங்களை போன்ற ஒரு சாதாரண மனிதன் நான் என்று நபியே உன்னை பற்றி நீ கற்றுக் கொடுத்து விடு. காரணம், ஈசாவை தாய் தகப்பன் இல்லாமல் படைத்ததினால் லக்கது கஃபரல்லதீன காலு இன்னல்லாஹ சாலிசு பிசலாசா என்று ஒரு கூட்டம் தகப்பன் இல்லை என்ற ஒரு காரணத்தினால் அவரை கடவுளாக, கடவுளின் குமாரனாக வழிகட்டார்களே, உன்னை பின்பற்றுபவர்கள் வழிகட்டிவிடக் கூடாது. நபியே, உன்னை பற்றி உலகத்திற்கு நீ கற்றுக் கொடுக்க வேண்டும். குல்லா அம்லி குலி நப்சி நஃபஉ வலா தர்ரா, மனித இனமே, உலகமே, எனது ஆத்மாவிற்கு கூட என்னால் எந்த நன்மையும் செய்ய முடியாது. மனித இனமே, உலகமே, முஹம்மது நபியை அல்லாஹ் பேசச் சொல்கிறான், எனது ஆத்மாவிற்கு கூட எந்த தீமையையும் என்னால் தடுக்க முடியாது. எஸ் அலூனக அனிசா குல் இன்னமா இல்முஹா இந்தல்லாஹ். அல் குர்ஆன் பதிவு செய்கிறது, நபியே உன்னிடத்தில் மறுமையை பற்றி கேட்கிறார்களா? நீ கை நீட்ட வேண்டும் அல்லாஹுவின் பக்கம். எனக்கு தெரியாது. குல் இன்னமா இல்முஹா இந்தல்லாஹ், இந்த மறுமையை பற்றி, மறுமையினுடைய நாளை பற்றி அல்லாஹ் மிக அறிந்தவன். உங்களை போன்று நானும் ஒரு மனிதன் என்பதாக உலகத்திற்கு நீ கற்று
கற்றுக் கொடுக்க வேண்டும். இதுதான் நபியினுடைய கொள்கை, இதுதான் குர்ஆனினுடைய கொள்கை, இதுதான் நபித்தோழர்களினுடைய கொள்கை, இதுதான் தாபியின்களினுடைய கொள்கை. இப்னு சபா நுழைகிறான், ஈரானினுடைய பழைய ஷைத்தான் மீண்டும் உள்ளே விதைக்குகிறான். ஈசாவை எப்படி ஷைத்தான் ஈசாவின் பெயரால் வழிகெடுத்தானோ, நூகினுடைய காலத்தில் வாழ்ந்த லாத், முஹம்மது நபியினுடைய காலத்தில் எழுப்பப்பட்ட லாத், உஸ்ஸா, மனாத் என்ற நல்லவர்களின் பெயரால் எப்படி ஷைத்தான் வழிகெடுத்தானோ, நூகினுடைய காலத்தில் இருந்த வத்து, சுவா, யஹூக், யஹூஸ், நசர் என்ற ஐந்து நல்லடியார்களின் பெயரால் எப்படி அந்த மக்களை வழிகெடுத்தானோ, இப்னு சபாவினுடைய உருவத்தில் ஷைத்தான் ஈரானிலே பயணம் செய்கிறான், இராக்கிலே பயணம் செய்கிறான். நபியை பற்றி அல் குர்ஆனில் அல்லாஹ் ஒலி என்று சொல்கிறான். அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லும் பொழுது ஒலி என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். சிராஜம் முனீரா, நபியை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, ஆம், உலகத்திற்கு ஒளி வீசக்கூடிய விளக்காக நாம் அனுப்பி இருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் சொல்கிறானா இல்லையா? புகிஸ்து, நான் அனுப்பினேன் என்று தானே அல்லாஹ் சொன்னான், நான் படைத்தேன் என்று அல்லாஹ் சொல்லவில்லையே. அல்லாஹ்வும் ஒலி, அவன் தூதரும் ஒலி, அல் குர்ஆன் ஆதாரம். ஆதலால் அல்லாஹ்வின் தூதர் நம்மை போன்று மனிதர் அல்ல, நம்மை போன்று பிறக்கவில்லை, நம்மை போன்று உலகத்தில் வாழவில்லை. அல்லாஹ் தனித்திருந்தான். ஏன் மனிதனை படைக்க வேண்டும்? காரணம் இல்லாமல் அல்லாஹ் படைப்பானா? பின்னால் அந்த வீடியோவை நான் போட்டு காமிக்கிறேன். காரணம் இல்லாமல் அல்லாஹ் மனிதனை படைப்பானா? காரணம் என்ன? மனிதனை படைப்பதற்கு காரணம் என்ன? இப்னு சபா பாடம் நடத்துகிறான், அல்லாஹ் தனித்திருந்தால் அவனுக்கு போர் அடிக்குமா இல்லையா? இப்னு சபா பாடம் நடத்தினான், அல்லாஹ் தனித்திருந்தால் அவன் யாரென்றே அவனுக்கு தெரியாமல் இருந்தது. தன்னை அறிவதற்காக வேண்டி அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்தான். படைக்கும் பொழுது இந்த உலகத்தில் முஹம்மதை தனது ஒளியிலிருந்து தனியாக பிரித்தெடுத்தான். அந்த ஒளிதான், அந்த ஒளியை அல்லாஹ் நான்காக பங்கு வைத்தான். அந்த நான்கு பங்குகளில் ஒரு பங்கு, முதலாவது பேனா படைக்கப்பட்டது, இரண்டாவதாக அந்த பேனா எழுதக்கூடிய புத்தகம் படைக்கப்பட்டது, மூன்றாவதாக அல்லாஹ்வுடைய அருஷும் குருஷும் படைக்கப்பட்டது, நாலாவது ஒரு பகுதி இருக்கிறதா இல்லையா? வல்லாஹி சும்மா வல்லாஹி, அபூ தாஹிர் பாக்கவி இந்த அகுலு சுன்னத் வல் ஜமாஅத் என்பதாக இன்றைக்கு சேலத்தை கலக்கிக் கொண்டு சேலத்திலே பேராசிரியராக இருக்கிறாரோ, எல்லா மீலாது விழாவிலும் பஜார் திடலில் எந்த அபூ தாஹிர் பாக்கவி பேசினாரோ, அவரினுடைய உரையாடலை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்துல்லா பின் சபாவினுடைய கிதாபில் எழுதியதை இவர் படிக்கிறார். இந்த உலகத்திற்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய அழகை பாருங்கள். அல்லாஹ் தனித்திருந்தான், அவனுக்கு தான் யார் என்று தெரியாது, அவனுக்கு போர் அடித்தது, அவன் இந்த உலகத்தை படைக்க விரும்பினான். அப்படியானால் தனது ஒளியான தனது நூறிலிருந்து ஒரு ஒளி தனித்து சென்றது. அந்த ஒளியை, அந்த ஒளிதான் நூரே முஹம்மதியா, முஹம்மதினுடைய ஒளி என்பதாக அந்த ஒளி நான்காக அல்லாஹ் பிரித்தான். முதல் பிரிவு எழுதுகோல் கலமை அல்லாஹ் படைத்தான். இரண்டாவதாக மனிதர்களின் தலையெழுத்தை எழுதக்கூடிய லவ்ஹுல் மஹ்ஃபூத் என்ற புத்தகத்தை படைத்தான். மூன்றாவதாக தனது அர்ஷை அல்லாஹ் படைத்தான், தனது குர்ஸை அல்லாஹ் படைத்தான். நான்காவது அந்த ஒளி நான்காக பங்கு வைக்கப்பட்டது. அதில் ஒரு பங்கு வானம் படைக்கப்பட்டது, பூமி படைக்கப்பட்டது இரண்டாவதாக, மூன்றாவதாக வானவர்கள் படைக்கப்பட்டார்கள். நான்காவது அந்த ஒளியை அல்லாஹ் நான்காக பங்கு வைத்தான். அதில் ஒரு பங்கை மனிதனை படைத்தான், இரண்டாவது பங்கை மிருகத்தை படைத்தான், மூன்றாவது பங்கை கடைசி சொல்வார்கள், அல்லாஹ் எப்படி நித்திய ஜீவனோ அதுபோல முஹம்மதும் நித்திய ஜீவன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால தான் அந்த மௌலூதி கிதாபுகளில் எல்லாம் அவர்களினுடைய உரையாடலை நீங்கள் எல்லாம் எடுத்து பார்த்தால் அவர்களினுடைய நம்பிக்கை இப்படி. இந்த அப்துல்லா பின் சபா அந்த ஈரானிய மார்க்கத்தை விதைக்குகிறான். ஆ, மிக சரியாக இருக்கிறதே, லாஜிக்காக இருக்கிறதே என்று அந்த மக்கள் கூட்டம் கூட்டமாக ஒரு கூட்டம் வழிகெடுக்கப்படுகிறார்கள். நபித்தோழர்கள் மரண தண்டனை கொடுத்தார்கள். காலம் உருண்டோடியது, காலம் உருண்டோடியது. அடுத்து சொன்னான், அல்லாஹுதான் முஹம்மத், முஹம்மது தான் அல்லாஹ், அல்லாஹுதான் ஆலம், ஆலமு தான் அல்லாஹ், உலகம் அல்லாஹ், நான் அல்லாஹ், நீ அல்லாஹ், எல்லோரும் அல்லாக்கள் தான், எல்லோரும் வஹ்தத்துல் வுஜூத்,
வுஜூத் என்பது உண்டானது ஒன்று மட்டும்தான், அல்லாஹு மட்டும்தானே ஹக்கீகத்தில் உருவாகி இருக்கிறான், அவன் மட்டும்தானே நித்திய ஜீவன். நாம் எல்லாம் இல்லாமல் இருந்தோமா இல்லையா? அவன் நித்திய ஜீவன், அவன் மூலியமாக நாம் படைக்கப்படவில்லை, அவனே நம்மாக படைக்கப்பட்டு விட்டோம். அதனால தான் தரீக்காவாதிகளிடத்தில் ஒரு திக்ர் உண்டு, அனல் ஹக், நான் தான் அல்லாஹ், அனல் ஹக், நான் தான் அல்லாஹ் என்று திக்ர் செய்வார்கள், திக்ர் செய்வார்கள், திக்ர் செய்வார்கள். உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் உங்களினுடைய ஜமாத்துலமா தலைவர், உங்கள் ஊரினுடைய முஃப்தி காஜாசத்திர ஃபோன் போட்டு அனல் ஹக் என்று திக்ர் செய்யலாமா என்று கேட்டால் சத்தியமாக சொல்வார் செய்யலாம் என்பதாக. மறுக்கட்டும், மறுக்க முடியாது. அவர்களினுடைய பாசறையில் படித்து வந்த அந்த கிதாபை ஓதி கொடுத்தவர்கள் அல்லவா, அவர்களினுடைய நாவால் கேட்ட புத்தகங்கள் அல்லவா. அவர்கள் மறுத்தால் அவர்களினுடைய நம்பிக்கையினுடைய கிதாபை எரிக்க வேண்டுமே. ஏன்? அனல் ஹக்கி என்பதாக ஏற்கனவே அவர்களினுடைய ஷேக் திக்ர் செய்து உலகம் அவருக்கு மரண தண்டனை கொடுத்தது, அவருக்கு மரண தண்டனை கொடுத்தது தவறு என்பதாக கஸ்ஸாலி எழுதி வைத்திருக்கிறார். திக்ர் செய்வது கூடும், அனல் ஹக் நான் தான் அல்லா, ஆம் உண்மையில் நான் தான் அல்லா. ஷேக் அப்துல்லா ஜமாலி அவர்கிட்ட கேளுங்க, அவரினுடைய வீடியோ நீங்கள் சும்மா யூடியூப்ல போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சும்மா ஏதோ தர்காவை விதைக்கிறாங்க, சும்மா ஏதோ மௌலூதை விதைக்கிறாங்க, இல்லை இல்லை இல்லை, மீண்டும் லாத்தை எழுப்புகிறார்கள், மீண்டும் மனாத்தை எழுப்புகிறார்கள், மீண்டும் உஸ்ஸாவை எழுப்புகிறார்கள். இந்த பாவிகள் அதே கொள்கையை பாவிகள் மக்கா காஃபிர்கள் கூட பல நேரங்களில் ஒத்துக்கொள்ளலாம். சிரம நேரம் என்றால் அல்லாஹுவை மட்டும் அழைப்பார்கள். இந்த பாவிகள் சொல்கிறார்கள், உங்களுக்கு கஷ்டமா? முஹையுத்தீன் மௌலூதில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, இப்பொழுதும் உங்களினுடைய சுன்னத்துவல் ஜமாத் சென்ற மாதம் முஹையுத்தீன் ஆண்டகை என்பதாக சொன்னார்களே, அவர் பிறந்த மாதம் எல்லா பள்ளியிலும் ஓதப்பட்டது. அந்த மௌலூதில் வரக்கூடிய வாசகம், உனக்கு கஷ்டம் வந்தால், சிரமம் வந்தால் யா ஹவுஸ் முஹையுத்தீன் என்பதாக நீ அழைத்துப்பார், உடனே அந்த இடத்தில் உனக்கு உதவி செய்வார். முஹையுத்தீன் தரீக்கா, தரீக்காக்களில் பல தரீக்காக்கள், ஷாதிலியா என்ற தரீக்கா, ரிஃபாயி தரீக்கா உங்கள் ஊரில் இருக்கிறது, அது போல முஹையுத்தீன் தரீக்கா என்று உண்டு. அந்த முஹையுத்தீன் தரீக்காவினுடைய கொள்கை, ஒவ்வொரு மாதமும் முதல் வியாழக்கிழமை இரவிலே எல்லா கதவுகளையும் அடைத்துவிட்டு கேளுங்கள், முஹைய உங்களினுடைய காஜா அசரத்திடத்தில் கதவுகள் அடைக்கப்பட்டு நடுவிலே நின்று கொண்டிருக்கிற முறை அல்ஃபமர்ராத் அந்த கிதாபில் எழுதியிருக்கிறார்கள், ஆயிரம் முறை யா ஹவுஸ் முஹையுத்தீன் அப்துல் காதர் ஜெயலானி என்று ஆயிரம் முறை அழைத்தால் அந்த இடத்திற்கு அவர் வருவார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலுது ஓதுவார்கள், ஓதி கொண்டிருக்கக்கூடிய நேரம் யா ரப்பனா என்று அந்த மூலுது வந்தால் எழுந்து விடுவார்கள். காரணம், அல்லாஹுவின் தூதர் மரணிக்கவில்லை, நமது கண்ணை விட்டு மறைந்திருக்கிறார்கள். அல்லாஹுவின் தூதர் அந்த மூலுது ஓதும் பொழுது நமது இடத்திற்கு ஹாதிராகுவார்கள், நமது இடத்திற்கு வருவார்கள். காரணம், அவர்கள் மனிதர் அல்ல, அல்லாஹுவை போன்று தனித்தவர்கள். இதைதான் விதைக்குகிறார்கள். சரி, இந்த இப்படி விதைச்சி 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 வரக்கூடிய நேரம் இமாம் அஹ்மதி பின் ஹம்பல் ரஹிமகுல்லா இந்த பாவிகளுக்கு எதிராக களமாடுகிறார்கள், எல்லா விதத்திலும் போராடுகிறார்கள். சிறைச்சாலையில் தள்ளப்பட்டு அவர்களினுடைய முழு முதுகும் அறுக்கப்பட்டு செத்துப்போன எலியை அந்த முதுகுக்குள்ளாக அவர்களுக்கு மயக்கம் கொடுக்கப்பட்டு கொடுத்து அவர்களுடைய முதுகு தைக்கப்பட்டு விட்டது. இமாமினுடைய மாணவர்கள் சொல்கிறார்கள், எங்களுக்கு பாடம் நடத்துவார்கள், திடீர் என்பதாக சத்தமிட்டு கதறி அழுவார்கள். அவர்களுடைய முதுகு வலியினால் ஒரு கட்டத்தில் அவர்களினுடைய நெருக்கத்திற்குரிய மருத்துவர் வந்து அவர்களுடைய இமாம் அஹ்மதி பின் ஹம்பல் இந்த பாவிகளுக்கு எதிராக போராடியதினால், இந்த ராஃபுதியா இந்த ஷியாக்களுக்கு எதிராக, இந்த இப்னு சபாவின் கூட்டத்திற்கு எதிராக போராடியதினால் அவர்கள் கையில் ஆட்சி இருந்தது, மூத்தசிலாக்களினுடைய கையில் ஆட்சி இருந்தது. இமாம் அவர்களை செத்துப்போன எலியை அவர்களுடைய முதுகை பிளந்து அதில் வைத்து தைத்து விட்டார்கள். அதனுடைய வேதனை வரும் பொழுது இமாமுக்கு தெரியாது. பல காலங்களுக்கு இமாம் திடீர் என்பதாக கத்தி கதறுவார்கள். ஒரு நாள் அவர்களினுடைய குடும்ப மருத்துவர் ஆராய்ச்சி செய்து சொன்னார், இமாம் அவர்களே உங்களினுடைய முதுகில் செத்துப்போன எலியை வைத்து தைத்திருக்கிறார்கள். நடு ரோட்டில் இழுத்து அடிக்கப்பட்டார்கள், கையில் ஆட்சி இருந்தது. இஸ்லாமிய சமுதாயம் இப்போ எப்படி நாம் இயக்கம் இந்த இணை வைப்பை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் எப்படி நாம் பயணம் செய்கிறோமோ அப்படித்தான் அன்றைய காலகட்டத்தில் உமையாக்கள் மாறிவிட்டார்கள். நாலாபுரங்களிலும் ஆட்சிக்காக சண்டையிட்டார்கள்.
தௌஹீதை கையில் எடுக்கவில்லை, ஷிர்க்கிக்கு எதிராக பிரச்சாரம் செய்யவில்லை. அந்த பாவிகள் ஃபாத்திமியாக்கள் என்ற பெயரில் ஷியாக்கள் வளர ஆரம்பித்தார்கள், ஒருபுறம் மூத்தசீலாக்கள் வளர ஆரம்பித்தார்கள். அவர்களுடைய கையில் ஆட்சி மாறிவிட்டது, மூத்தசீலாக்களினுடைய கையில் ஆட்சி பதறி போனது. அவர்களுக்கு பிறகு ஃபாத்திமியாக்கள் என்று சொல்லக்கூடிய இப்னு சபாவினுடைய குழந்தைகளினுடைய கையில் ஆட்சி கைமாறியது. எல்லா விதமான பிதாத்தையும் எல்லா விதமான ஷிர்க்கையும் சட்டப்பூர்வமாக அனுமதித்தார்கள். அப்படித்தான் இன்னைக்கு எல்லா பக்கம் பரவி இன்னைக்கு விரந்து கிடைக்கிறது. நபி தகர்த்த கபறுகள், நபி சாகடித்த லாத்து முசாக்கள் எல்லாம் இன்றைக்கு நமது ஒவ்வொரு இடத்திலும் எழுந்து நிற்கிறது என்றால் அந்த ஃபாத்திமியாக்கள் மிஸ்ரை கைப்பற்றுகிறார்கள். இமாம் இப்னு தைமியா, இமாம் இப்னு கசீர் பிதாயா வன்னிகாயா என்ற தனது கிரந்தத்தில் பதிவு செய்கிறார்கள், ஹிஜ்ரி 5ஆம் நூற்றாண்டிலே முழு இஸ்லாமிய உலகத்தையும் அந்த ஃபாத்திமியாக்கள் மஸ்ஜிதுல் அக்ஸா, ஷாம், யமன், எகிப்த் போன்ற இந்த நகரங்களை எல்லாம், இந்த நாடுகளை எல்லாம் ஷியாக்கள் இந்த இப்னு சபாவின் குழந்தைகள் கைப்பற்றிக் கொள்கிறார்கள். தங்களின் மூலியமாக எல்லா விதமான இடத்திலும் கபரை கட்டினார்கள். அதற்கு சுன்னத் என்று பெயர் வைத்தார்கள். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் தனித்து காட்டிவிட்டார்கள், அகுலு சுன்னா என்பது வேறு, இந்த தர்கா கோஷ்டிகள் வேறு என்பதாக ஷைத்தான் விடமாட்டானே. அந்த ஷியாக்களிடத்தில் இருந்து இப்பொழுது ஒரு கூட்டம் பிரிகிறார்கள், சூஃபிகள் என்பதாக, பரேலவிகள் என்பதாக, நாங்களும் அகுலு சுன்னா என்ற பெயர் வைத்துக் கொண்டு நாங்களும் அகுலு சுன்னா என்பதாக இந்த முஸ்லிம் சமுதாயத்திற்குள் பயணம் செய்தார்கள். எல்லா இடத்திலும் கபரை கட்டினார்கள். மீண்டும் அதே போன்ற கொள்கையை உள்ளே விதைத்தார்கள். அதைத்தான் இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம். எம்மில் எல்லோருக்கும் தெரியும், சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம், லான் அல்லாஹுல் யஹூத வன் நசாரா இத்தகதுல் குபூர் அம்பியாயி மசாஜித், அல்லாஹுவின் தூதர் கூறினார்கள், ஆம், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் அல்லாஹ் சபிக்கட்டும், காரணம் தங்களினுடைய இறைநேசர்கள் மரணித்து விட்டால் அவர்களினுடைய கபறுகளை எல்லாம் வணங்கக்கூடிய இடமாக ஆக்குவார்கள். அன் உம்மில் முஃமினீன் ஹபீபா உம்மு ஹபீபா வ உம்மு ஸலமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, ஸஹீஹுல் புகாரி, ஜகர்த்த கனசீத்துன் ரஐனாஹா பில் ஹபஷா, அதாவது அவங்க என்ன செய்றாங்க அப்படின்னு சொன்னால், இந்த உம்மு ஸலமாவும் உம்மு ஹபீபாவும் ஹபஷா நாட்டுக்கு ஹிஜ்ரத் செய்திருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கக்கூடிய நேரம், அந்த நேரத்தில் அல்லாஹுவின் தூதரை சுற்றி அமர்ந்திருக்கிறார்கள். அமர்ந்து கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே மரணம் நோயில் சிரமப்படுவார்கள், தம் மனைவியோடு பேசி கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்தில் உம்மு ஹபீபாவும் உம்மு ஸலமாவும் தாங்கள் ஹபஷா நாட்டில் ஹிஜ்ரத்தில் பார்த்த அந்த சம்பவங்களை எல்லாம் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வராங்க. அல்லாஹுவின் தூதரே, நாங்கள் ஹபஷா நாட்டுக்கு போயிருந்தோம், அங்கே ஒரு பெரிய ஆலயம் இருந்தது, அந்த ஆலயத்தில் பல கபறுகள், பல உருவங்கள் வரையப்பட்டிருந்தது. அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆம், இதா கானு ஃபீஹிமுர் ரஜுலு ஸாலிஹ், ஸஹீஹுல் புகாரி, அவர்களினுடைய சமுதாயத்தில் அந்த கிறிஸ்தவர்கள் யார் தெரியுமா, ஹபஷாவை கிறிஸ்தவர்கள் வைத்திருந்தார்கள். அவர்களினுடைய காலத்தில் நல்லவர்கள் மரணித்து விட்டால், ஃபமாத்த மரணித்தால், பனௌ அலா கபரிஹி மஸ்ஜிதா, அவர்களினுடைய கபருக்கு மேலாக பள்ளிவாசலை கட்டுவார்கள். வஸவ்வரு ஃபீஹி தில்க சுவர், அந்த கபருக்கு மேலாக படங்களை வரைவார்கள். மனித இனத்திலேயே நாளைக்கு கியாமத்திலே கேடுகட்ட கூட்டத்தார்கள். அல்லாஹுனுடைய நல்லடியார்கள் மரணித்தவுடன் அவர்களுக்கு கபர் கட்டக்கூடிய பாவிகள் தான். ஸஹீஹுல் புகாரி, வஃபி ஸஹீஹைன் அனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னஹு கால ஃபி மரதி மௌத்தி, இமாம்களினுடைய பெயரால், ஆம், நான்கு மதுகபுகளினுடைய பெயரால் எங்களை எல்லாம் விமர்சித்தார்களே, அந்த மதுகபு இமாம்களினுடைய கொள்கை என்ன? இமாம் புகாரியினுடைய கொள்கையை பாருங்கள். இமாம் புகாரியினுடைய கொள்கை, ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், லான் அல்லாஹுல் யஹூத வன்னசாரா இத்தகதுல் குபூர் அம்பியாயி மசாஜித், அல்லாஹுவின் தூதர் சபித்தார் மரணிக்கக்கூடிய அந்த நோயிலே, வலாக்கின் கரிகே ஐ யுத்தகித மஸ்ஜிதா, தனது கபருக்கு மேலாக வணங்கக்கூடிய பள்ளிவாசல் எழும்பிவிடக் கூடாது என்பதாக அல்லாஹுவின் தூதர் பயந்தார்கள். அதனால்தான் அன்னஹு துக்கிர ஃபீ மரதி மௌத்திஹி, அல்லாஹுவின் தூதர் இந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். இன்னும் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய தோழர் அலி இப்னு அபி தாலிப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, வஃபி ஸஹீஹ் முஸ்லிம் அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னஹு கால் கபுல் அய் யமூத பி கம்ஸின், ஆம், அல்லாஹுவின் தூதர் மரணிப்பதற்கு 5 நாட்களுக்கு முன்னால் சொன்னார்கள், இன்னமன் கான கபிலக்கும் கானு யத்தகிதுன குபூர் அம்பியாயிஹிம் வஸாலிஹிஹிம் மசாஜிதா, அல்லாஹுவினுடைய முந்திய கூட்டத்தார்கள், அவர்களினுடைய நல்லவர்கள் நபிமார்கள் மரணித்தால் அவர்களினுடைய இடங்களை வணங்கக்கூடிய இடமாக ஆக்கினார்கள்.
அலா அலா உலகமே அறிந்து கொள், ஃபலா தத்தஹிதுல் குபூர மஸ்ஜிதா ஃபலா தத்தஹிதுல் குப் அல்லா ஃபலா தத்தஹிதுல் மஸ்ஜித குபூரா ஃபின்னி அன்ஹாக்கும் அன் ஜாலிக், எனது கபுரை வணங்கக்கூடிய இடமாக ஆக்காதீர்கள், அதை தொட்டும் நான் உங்களை தடுக்குகிறேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்கிறார்கள். இமாம் முஸ்லிம் வக்கது சபத ஃபி ஸஹீஹ் முஸ்லிம் அன் அபில் ஹய்யாஜ் அல் அஸதி கால கால அலி இப்னு அபி தாலிப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, அலி ரழியல்லாஹு இடத்தில் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அலா அலி ரழியல்லாஹ் ஹய்யாஜ் இப்னு அஸதி இடத்தில் சொன்னார்கள், அலா மனிதனே என்னை நபி எந்த வேலைக்கு அனுப்பினார்களோ அதே வேலைக்கு உன்னை நான் அனுப்புகிறேன். அவர் கேட்கிறார், ஹய்யாஜ் என்ன வேலைக்காக வேண்டி நபி உங்களை அனுப்பினார்கள்? அமரணி அல்லாஹுவின் தூதர் எனக்கு கட்டளையிட்டார், அல்லாஹ் அதா கபரம் முஷ்ரிஃபா இல்லா சவ்வை துகோ, உயர்ந்திருக்கக்கூடிய கபர்களை தட்டி கழிக்காமல் உடை தெரியாமல் நீ வந்துவிட வேண்டாம், உயர்ந்திருக்கக்கூடிய எல்லா கபர்களையும் நீ உடைத்து எரிய வேண்டும் என்பதற்கு அல்லாஹுவின் தூதர் என்னிடத்தில் வேலை கொடுத்தார்கள், அதே வேலையை உனக்கு நான் தருகிறேன். இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த உலகத்தில் நபியினுடைய தோழர், நபி தோழர்கள் நாங்களும் மதிக்கிறோம், நாங்களும் இமாமை மதிக்கிறோம் என்று சொன்னார்களே, அந்த இப்னு அப்பாஸ் சொல்கிறார்கள், கால அபுல் ஜௌசா அன் இப்னு அப்பாஸ் கான யலீது ஸபீக் இல்ஹா, அந்த லாத்தினுடைய வரலாறை பேசுகிறார்கள். அதற்கு பின்னால் இமாம் மாலிக் அவர்கள் பதிவு செய்கிறார்கள், லான ரசூலுல்லா அல்லாஹுவின் தூதர் சபித்தார்கள், ஜாயிராத்தில் குபூர் கபர்களை தரிசிக்கக்கூடிய பெண்களை, வல் முத்தஹிதீன அலைகள் மசாஜித் அந்த கபரை வணங்கக்கூடிய இடமாக ஆக்கக்கூடிய ஆண்களையும் பெண்களையும், வஸ்ஸுருஜ் அந்த கபருக்கு விளக்கேற்றக்கூடிய பெண்ணையும் ஆணையும் அல்லாஹுவின் தூதர் சபித்தார்கள். ரவாஹு அஹ்லு திருமதி வஸ்வன் நசாயி அபூ தாவூத் இப்னு மாஜா எல்லா ஹதீஸ் கிதாபுகளிலும் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு சொல்கிறார்கள், இமாம் ஷாஃபிஈ நாங்கள் எல்லாம் ஷாஃபி மதுகபை சார்ந்தவர்கள், காஜா ஹசரத் அவர்களே, ஹைதர் அலி ஹசரத் அவர்களே, இந்த வீடியோ உங்கள் வீட்டை தட்டும், நாங்கள் எல்லாம் ஷாஃபி மதுகபை சார்ந்தவர்கள். வகால இமாமுன் அஷ்ஷாஃபி ரஹிமஹுல்லா, இமாம் ஷாஃபி சொல்கிறார்கள், வஅக்ரஹ அய்யுபுனா அலல் கப்ரி மஸ்ஜிதா, கபருக்கு மேலாக கெட்டிடம் கெட்டுவதை, பள்ளி கெட்டுவதை இமாம் ஷாஃபி வெறுத்தார்கள். வயுசல்லா அலை அதன் மீது தொழுவதை இமாம் ஷாஃபி வெறுத்தார்கள். இன்னும் இமாம் ஷாஃபி தனது உம்மி என்ற கிதாபிலே பதிவு செய்கிறார்கள், இமாம் ஷாஃபி பதிவு செய்கிறார்கள், வக்கால நபவி இரண்டாம் ஷாஃபி என்று அறியப்படக்கூடிய இமாம் ஷாஃபியினுடைய மதுகபை பின்பற்றிய இமாம் ஜக்கரியா யஹ்யபுனு நபவி ரியாது சாலிஹைனுடைய இமாம் இமாம் நபவி அவர்கள் எழுதி வைக்கிறார்கள், இமாம் ஷாஃபி அவர்கள் ஹஜ்ஜி செய்வதற்காக வேண்டி மக்காவிற்கு சென்றார்கள். ஹஜ்ஜி செய்வதற்காக வேண்டி மக்காவிற்கு சென்ற நேரத்தில் இமாம் ஷாஃபி பார்த்தார்கள், மக்காவினுடைய ஆளுநர் அன்றைக்கு உயர்ந்திருக்கக்கூடிய எல்லா கபரையும் இடித்தார்கள், இமாம் ஷாஃபி தடுக்கவில்லை. இமாம் ஷாஃபி சொல்கிறார்கள், நான் மக்காவிற்கு ஹஜ்ஜி செய்ய சென்ற பொழுது அந்த ஆட்சியாளர்கள் கபரை இடித்தார்கள், அன்றைக்கு உலகத்தில் இருந்த எந்த இமாம்களும் அவர்கள் இடித்ததை சொல்லவில்லை, இடியுங்கள் என்பதாக வாழ்த்து கூறினார்கள். இமாம் சௌகானி ஃபின்னைல் என்பதாக ஷாஃபி மதுகபியினுடைய மிகப்பெரிய இமாம் இமாம் சௌகானி ஓதக்கூடிய ஆசிரியர்களுக்கு தெரியும், ஓதி கெடுக்கக்கூடிய உஸ்மானிய அலியாவினுடைய உஸ்தாதுமார்களுக்கு தெரியும். இமாம் சௌகானி எழுதுகிறார்கள் தன்னுடைய நெயில் என்ற கிதாபிலே, ஆம் கபருக்கு மேலாக கெட்டிடம் கெட்டுவது தஹரீமுல் பினா, கெட்டிடம் கெட்டுவது ஹராமாக இருக்கிறது, நல்லவருக்கு கெட்டினாலும் ஆட்சியாளருக்கு கெட்டினாலும் ஹராமுன் ஹராமாக இருக்கிறது என்று இமாம் ஷௌகானி சொல்கிறார்கள். இமாம் சன்னாவி அதே ஷாஃபி மதுகபியினுடைய மாபெரிய இமாம், அகுலு சுன்னாவினுடைய கொள்கை இது அல்ல, சத்தியத்தினுடைய கொள்கை இது அல்ல என்பதற்கு ஆதாரம் இமாம் சன்னாவி சொல்கிறார்கள், ஆம் நகா ரசூலுல்லா ஐயு ஜஸ்ஸல் குபர் கபுர், கபுரை கெட்டுவதை கபுரை பூசுவதை நபி தடை செய்தார்களே, அல் ஹதீஸு தலீலுன், இந்த ஹதீஸ் ஆதாரமாக இருக்கிறது. மூன்று விஷயத்திற்கு ஆதாரம், கபுரை கெட்டக்கூடாது, கபுரை உயர்த்தக்கூடாது, கபருக்கு மேலே பெயிண்ட் அடிக்கக்கூடாது என்பதற்கு இந்த செய்தி ஆதாரமாக இருக்கிறது என்பதாக ஷாஃபி மதுகபியினுடைய மாபெரும் இமாம் இமாம் சன்னாவி சொல்கிறார்கள். இது அகுலு சுன்னாவின் கொள்கை அல்ல, இமாம் அபு ஹனீஃபா
இமாம் அபு ஹனீஃபா வக்கரிக அபு ஹனீஃபா அல் பினா அல் கபூர், கபருக்கு மேலே நான்கு மதுகபுகள், நான்கு மதுகபு இமாமும் அகுனு சுன்னா என்று சொன்னீர்களே, நான்கு மதுகபு இமாம்களும் எங்கள் கூட்டத்தார் என்று சொன்னீர்களே. இல்லை இல்லை, இமாம் அபு ஹனீஃபாவினுடைய கொள்கை வக்கரிக அபு ஹனீஃபா, இமாம் அபு ஹனீஃபா வெறுத்தார்கள் அல் பினா அல் கபூர், கபருக்கு மேலே கட்டிடம் கட்டுவதை. இப்னு கையும் அவர்களும் நாமும் மதிக்கக்கூடிய இமாம் இப்னு கையும் அவர்கள் பதிவு செய்கிறார்கள், அல் குப்பாபுல்லதி அலல் குபூர் யஜிபு ஹத்முஹா குல்லுஹா, கபருக்கு மேலே கட்டப்பட்ட எல்லா கட்டிடத்தையும் இடிப்பது வாஜிப் என்பதாக இமாம் இப்னு கையும் சொன்னார்கள். இமாம் இப்னு ஹஜர், இமாம் இப்னு ஹஜருல் ஹைதமி சுன்னத்து வல் ஜமாஅத் பிதாத்துவாதிகள் தங்களினுடைய இமாம் என்பதாக கொண்டாடுவார்கள். நமது இமாம் இமாம் இப்னு ஹஜருல் ஹைதமி சொல்கிறார்கள், அவர்களினுடைய கிதாப் இக்திராஃபுல் கபாயிர் பெரிய பாவம் என்பதாக ஒரு தனி கிதாப் எழுதினார்கள். அல் கபீரு சாலிசா 83வது பாவம், வர் ராபியா 84வது பாவம், வல் ஹாமிசா 85வது பாவம், வஸ்ஸாதிசா 86வது பாவம், வஸ்ஸாபியா 87வது பாவம், வஸ்ஸாமினா 88வது பாவம், வத்திஸ்ஸுன் 89 90வது பாவம் என்று அந்த கிதாபில் சொல்கிறார்கள். இத்தஹதுல் குபூர மசாஜித், பள்ளிவாசலை கபுரை பள்ளியாக கட்டுவது தடை, வஈகாது சுருஜி அலைகா அந்த கபருக்கு மேலே விளக்கேற்றுவது பெரிய பாவம், வஇத்திஹாதுஹா உசானா சிலைக்கு முன்னால் நிற்பதை போன்று அந்த கபருக்கு முன்னால் பணிந்து நிற்பது பெரிய பாவம், வத்தவாஃபு பிஹா அந்த கபரை வலம் வருவது பெரிய பாவம், வஸ்திலாமுஹா அந்த கபரை முத்தமிடுவது பெரிய பாவம், அஸ்ஸவாஜிர் என்ற அந்த கிதாபில் இமாம் இப்னு ஹஜர் அல் ஹைதமி சொல்கிறார்கள். அதே இமாம் இப்னு ஹஜர் அல் ஹைதமி அதே தனது இக்திராஃபுல் கபாயிர் என்ற புத்தகம் 121வது பக்கம் 1வது வாலியத்தில் சொல்கிறார்கள், சத்தியமாக ஆட்சியாளருக்கு கடமை, நான் கடமையாக்குகிறேன், நான் ஃபத்வா கொடுக்குகிறேன், கபருக்கு மேலே கட்டப்பட்ட எல்லா கட்டிடமும் இடிக்கப்பட வேண்டும், வ தஜிபு இஸாலத் அலா ஆம் அந்த கபரில் ஏற்றப்பட்டிருக்கக்கூடிய விளக்குகள், அந்த கபரில் ஏற்றப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒளிமிக்கமான அந்த தீகள் எல்லாம் அகற்றப்பட வேண்டும், வலா யஸ்ஹு வக்ஃபுஹு வ நதருஹு, கபருக்கு எதையும் வக்ஃபு செய்யவும் கூடாது, கபருக்காக வேண்டி எதையும் நேர்ச்சி செய்யவும் கூடாது. இமாம் இப்னு ஹஜருல் ஹைதமி, இமாம் இப்னு கசீர் அவர்களும் நாமும் மதிக்கக்கூடிய இமாம் இப்னு கசீர் பிதாயா வன்னிகாயா 10வது பாகம் 282வது பக்கத்தில் பதிவு செய்கிறார்கள். இமாம் இப்னு கசீர் வாழ்ந்த காலகட்டத்தில் எகிப்திலே ஒரு பெண்ணினுடைய கபர் இருந்தது. மக்கள் எல்லாம் அந்த கபரை சுத்தினார்கள், வணங்கினார்கள். இமாம் இப்னு கசீர் சொல்கிறார்கள், அதை உடை தெரிய வேண்டும் என்பதாக தனது கிதாபில் பதிவு செய்கிறார்கள். இமாம் தஹபி, இமாம் தஹபி மிஸ்ரு பெற்றெடுத்த கதாநாயகன் இமாம் தஹபி அவர்களும் நாமும் மதிக்கக்கூடிய இமாம் சொல்கிறார்கள், சத்தியம் கடமை கடமை கபரை இடிப்பதும், ஆம் வலா யஜூசு மின்ஹா ஃபீஹி மின ஷிர்க், அங்கே எந்த விதமான இணை வைக்கக்கூடிய செயல்களும் அங்கு ஆகுமாக்கப்படாது என்பதாக இமாம் தஹபி அவர்கள் பதிவு செய்கிறார்கள் என்றால், அப்ப இது அகலு சுன்னா கொள்கை இல்லை, அப்ப உடனே தெளிவா வந்துருங்க, அவங்க அகலு சுன்னாவும் இல்லை, அவங்க முஸ்லீமும் இல்லை, நாம் ஃபத்வா அதற்காக வேண்டி காஃபிர் என்று ஃபத்வா கொடுக்கவில்லை, தூய்மையான முஸ்லீம்கள் அவர்கள் அல்ல, தூய்மையான முஸ்லீம்களினுடைய கொள்கையில் பயணிப்பவர்கள் அவர்கள் அல்ல. இப்னு சபா எந்த கொள்கையை விதைத்தானோ, இபிலீஸ் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலத்தில் ஷிர்க்கை விதைத்தானோ, அந்த கொள்கை உடையவர்கள்தான் இவர்களே தவிர, தங்களை இவர்கள் அகுலு சுன்னா என்று சொன்னாலும், தங்களை தூய்மையான முஸ்லீம் என்று வாதாடினாலும், ஒரு காலம் இவர்களுக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. நீங்கள் பார்க்கலாம் ஷியாக்களினுடைய கொள்கை, இந்த கொள்கை ஷியாக் நமக்கெல்லாம் தெரியும், நபித்தோழர்கள். இன்னும் ஒரு ஆதாரத்தை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க, அபூ தாலிப் ரசூலுல்லாஹ் வளர்த்தார். ஷியாக்களினுடைய கொள்கை என்ன தெரியுமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்தில் பிறந்த யாருமே காஃபிர் கிடையாது, அபூ தாலிப் காஃபிர் கிடையாது, அவரும் முஷ்ரிக் கிடையாது, ஷியாக்களினுடைய நம்பிக்கை. ஆனால் நபித்தோழர்கள் இன்ன கலா தஹ்தீமன் அஹ்பப்த வலா கின்னல்லா ஹிதீம யஷா, குரான் இந்த வசனம் வருது சூரத்து ஜுமர்ல, உலகத்தில் தோன்றின எல்லா குரான் விளக்குரையாளர்களும் சொன்னார்கள் இந்த வசனம் காஃபிராக மரணித்த அபூ தாலிபுக்காக வேண்டி இறக்கப்பட்டது. சஹீஹுல் புகாரி 3வது பாகத்தில் அபூ தாலிப் என்ற தலைப்பிலேயே பாகம் இருக்கிறது, பகுதி இருக்கிறது. இமாம் புகாரி அவர்கள் பதிவு செய்கிறார்கள், அபூ தாலிப் ஒரு காஃபிர் கிழவனாக மரித்தார்.
ஆனா ஷியாக்களினுடைய கொள்கை என்ன? அபு தாலிப் காஃபிர் அல்ல, அவர் முஸ்லிம் என்பதாக. இன்னைக்கு நாங்கள் எல்லாம் அகுலுசுன்னா சொல்றாரே, இந்த ஷேக் அப்துல்லா ஜமாலி அவட்ட கேட்கப்படுது, அபு தாலிப் முஸ்லிமா காஃபிரா? சவுண்ட் இல்ல, சவுண்ட் வைங்க, சவுண்ட் வராதா? இதுல கரெக்டா இருக்கு, இதுல கரெக்டா இருக்கு, சவுண்ட் வராதா? மைக் இருக்கா? சரி, அப்போ இன்ஷால்லா இந்த வீடியோவில் நம்ம போட்டு விடுறோம். இதை அவர்கிட்ட கேட்கப்படும், அபு தாலிப் முஸ்லீமா? அவர் ரஹிமகுல்லா ரதியல்லா, அவர் முஸ்லீம் என்பதாக அவர் என்ன செய்வார் அப்படி சொன்னால் சொல்வார். இதுதான் உண்மையில் இவங்களுடைய கொள்கை, ஷியாக்கள் தான். ஆனால் இன்றைக்கி பெயர் மாற்றி என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் உள்ளே வந்திருக்கிறார்கள். சரி, இரண்டாவது, அல்லாஹுவின் தூதர் சொன்னாங்களா இல்லையா? ஆம். அதாவது வந்து கபர்களை கெட்டிய யூதர்களை கிறிஸ்தவர்களை அல்லாஹ் சபிக்கட்டும் அப்படின்னு சொல்லி அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த யூதர்களை சபிச்சாங்களோ அவங்களினுடைய கொள்கை தான் இந்த கபர் கெட்டக்கூடிய கொள்கை. நீங்கள் பாருங்கள் யூதர்களினுடைய கொள்கையை நான் காமிக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். யூதர்களினுடைய கையில் தான் இன்னைக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கபூர், யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கபூர் எல்லாம் இன்னைக்கு யார் கையில் இருக்குது அப்படின்னு சொன்னால் யூதர்களினுடைய கையில் இருக்குது. இது வந்து யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கபூர், யூதர்கள் இஸ்ரேலில் இருக்குது. அவங்க என்ன செய்கிறாங்க பாருங்கள், இதெல்லாம் பாருங்க, ஷியா கபரையும் பாருங்க, நம்ம காஜா சத்து, ஹைதலிய சரத்து, இந்த தங்கள் அகுலு சுன்னா, உஸ்மானியா பேரவை, இப்படி எல்லாம் சொல்றாங்களே, இவங்க கொள்கையும் பாருங்க. இது இஸ்ரேல், அவங்க தான் யூதர்கள். ஆனால் எங்க உப்பாக்கெல்லாம் தெரியல, எங்க பாட்டிமாக்கெல்லாம் தெரிய மாட்டுக்கு, ஏதோ அவங்கெல்லாம் நல்லடியார்கள், நல்லடியார்கள் என்பதில்லை. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பாருங்க, போர்வ போடுறது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கபூர். இது பெருசா வராது, என்ன கபூர்ல நீ அழுவுறது? ரசூல்லா பாருங்க, ஆயிரத்தினா ரசூல்லா காலத்திலேயே கபரை கெட்டக்கூடிய பழக்கம் யூதர்களிடத்தில் இருந்ததை தவிர உம்மத்தே முஹம்மதியாவிடத்தில் இல்லை. பாருங்க கபூர்ல நீ அழுவுறாங்க பாருங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கபூர். இன்ஷால்லா அந்த வீடியோவில் நம்ம நல்லா என்ன செய்யலாம், அதை போட்டு விடலாம். இந்த பாட்டு படிக்கிறது கபூரில் நின்று, போர்வ போடுறது பார்த்தீங்களா? ரெண்டாவது பாருங்கள், யூதர்களினுடைய ரெண்டாவது பாருங்கள், இது ஷியாக்களினுடைய கபூர். எகிப்தில் இமாம் இப்னு கசீர் சொன்னாங்களா இல்லையா, அந்த கபூரை தகர்க்கணும் சொல்லி, அந்த கபூர் தான் இந்த கபூர், ஷியாக்களினுடைய கபூர். இது ஒரு ஷியா கபூர். இந்த ருக்கையா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பெண்ணு தான், இந்த கபூர் ஒரு பெண் அடங்கியிருக்கிறாங்க ஷியாக்கள். இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் நம்ம அல்ல, அகுலு சுன்னா அல்ல. பாருங்க ஒரு ஷியா கபூரில் போய் என்ன செய்வார் பாருங்க, இதுதான் அவங்க கொள்கை. இந்த கபூரை சுற்றுவாங்க பாருங்க, தோவா தோஃபு பிஹா, கபூரில் நின்று பிரார்த்தி. இது ஷியா, இவர் ஒரு ஷியா, இந்த ஆள் ஷியா தான், இந்த கபூரும் ஷியா கபூர் தான். பாருங்க அவர் பேர் பாருங்க, அல் முத்தஹத்திஸ் பி இஸ்மு ஷியா மிஸ்ரியின், எகிப்து நாட்டில் வாழக்கூடிய ஒரு ஷியா இந்த கபரை பற்றி தகவல் தராரு. அது பாருங்க ஷியா கந்தூரிகள், ஷியாக்கள்கிட்ட தான் இந்த கந்தூரி எல்லாம். இது ஒரு ஷியா கபருக்கு உண்டான கந்தூரி நடக்கு எங்க, வடநாட்டில். ஷியா பாருங்க கபூர் கந்தூரி, ஷியா கந்தூரி பார்த்தீங்களா. சரி, இதை முடிச்சிருங்க. இப்போ பாருங்கள், தங்கள் அகுலு சுன்னான்னு சொல்கிறாங்களா இல்லையா, இவங்களையும் பாருங்கள் இதே மாதிரி தான் செய்வாங்க. ஏர்வாடி தர்கா, பார்த்தீங்களா, இது யார் நம்ம ஏர்வாடி, நம்ம அப்பா இப்ராஹிம் பாதுஷா. அப்போ எங்கே இருந்து வந்துச்சு, இது எவ்வளோ அழகாக தெரியுதா இல்லையா? தாரை தப்பட்டை முழங்க, பள்ளிவாசலாக இருக்கிறதுனால ரொம்ப நம்ம நாகரிகமாக. இது நாகூர் தர்கா பாருங்கள்,
சாவுல மீது நாகூரி பாத்தீங்களா, அவங்களை விட இவங்க ரொம்ப மோசம். அவங்களாச்சும் இங்க வரங்க. இதுதான் நான் ரொம்ப நேரம் இருக்கனால டக்குன்னு போறேன். பாருங்க ஏறுவாடி. அப்போ இது எதுவுமே நான் மீண்டும் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னால், நாம தௌஹீத்வாதி, நான் அந்த அமைப்பு, நான் இந்த அமைப்புன்னு போனதுதான் பிரச்சனை. ஆனா நாங்க தான் உண்மையான அகுலு சுன்னாக்கள். அப்படிதான் நாங்க இன்னியான முஸ்லீம். நிச்சயமாக நான் தான் முஸ்லீம். இஸ்லாத்திற்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. இந்த பிரச்சாரத்தை தான் இன்னைக்கு நாம முதன்மையா சொல்லணும். நாம இன்னைக்கு என்ன சொல்றோம், அவங்க அகுலு சுன்னான்னு சொல்றோம். ஆனா அவங்க பிதாவாதிகள், அவங்க ஷியாக்கள், அவங்க குராபிகள், அவங்க யூதர்கள், அவர்கள் பிதாவாதிகள். இப்படிதான் அவங்களை அழைக்கணும். இதெல்லாம் இப்படி இருக்கட்டும். பாருங்க, யூதர்களினுடைய மற்றொரு வணக்கம் தான் என்ன அப்படின்னு சொன்னால், அவங்களினுடைய கபூர் வணக்கம் எல்லாம் பார்த்தோம். அவர்களுடைய இன்னொரு வணக்கம் தான் என்ன பாருங்க, ஹவுலாய் ஹுமுல் யஹூத், இவங்கெல்லாம் யூதர்கள். அவங்களுடைய வணக்கம் என்ன பாருங்க, ஹல்கா போடுவாங்க. இது உலகத்தில் யூதர்கள் மட்டும் செய்வாங்க, கிறிஸ்தவர்கள் கூட செய்ய மாட்டாங்க. பாருங்க இந்த வீடியோ விட இன்னொன்று காட்ட உங்களுக்கு தெளிவாக தெரியும். இப்போ பாருங்க, அவ்வளுள் யஹூத், யூதர்கள் தான் முதல்ல இந்த கொள்கையை கொண்டு வந்தவங்க. ஹல்கா போடக்கூடிய கொள்கை, பள்ளிவாசலை குதிக்கிறது. பாருங்க இந்த சுவர் ஹாயித் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை அவங்க முத்தமிடுவாங்க. இந்த முத்தமிடுற பாருங்க, இது யூதர்கள். இஸ்ரேல் நாடு, ஒரு ஆள் நடுவில் நிற்கணும், அவங்க தான் பெரிய மதகுரு. சுற்றி இருப்பவங்க எல்லாம் யார் அப்படின்னு சொன்னால், ஆம் அந்த மக்கள். அவர் கையை ஆட்ட ஆட்ட இவங்க எல்லாம் குதிப்பாங்க. அப்போ இந்த இது எங்கேருந்து வந்திருக்கு? அப்போ இதைத்தான் நாம் சொல்கிறோம். இந்த மேலப்பளையத்துக்கு நீங்கள் தெளிவாக சொல்லி கொடுக்க வேண்டும், நீங்கள் அகுலு சுன்னா இல்லை, நீங்கள் யூதர்கள் அல்லது யூத கொள்கையை பின்பற்றக்கூடியவர்கள், ஷியா மதகுருமார்களை பின்பற்றக்கூடியவர்கள். இமாம் அஹமது இப்னு ஹம்பலை அல்ல, இமாம் ஷாஃபியை அல்ல, இமாம் இப்னு அப்பாஸை அல்ல. அவன் பாருங்க, இது இன்னொரு யூதர் இஸ்ரேலிலேயே இன்னொரு வணக்கஸ்தலம், யூதர்களினுடைய வணக்கஸ்தலம். ஒவ்வொரு வணக்கஸ்தலத்திலையும் முஹர்ரம் பத்தில் யூதர்கள் இப்படித்தான் குதிப்பார்கள். இது முஹர்ரம் பத்தில் யூதர்கள் தங்க வணக்கஸ்தலத்தில் நடத்தக்கூடிய வணக்க வழிபாட்டு முறை. சரி, இப்ப பாருங்க, இத பாருங்க, இது நம்ம ஊர்ல என்ன வித்தியாசம். இவங்க தான் அகுலு சுன்னாக்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த பிரச்சாரத்தை காயல்பட்டினத்தில், இது காயல்பட்டினம் பள்ளிவாசல். சரி, இதை பாருங்க, இதை பாருங்க, அந்த யூதர்கள் மாதிரியே பாருங்க. நடுவில் ஒரு மதகுரு நிற்பார், அவரு தான் நம்ம காஜாசத்து மாதிரி ஆலிம்கள். சுற்றி நிற்பவங்களெல்லாம் பாருங்க. அப்போ இவங்க எப்படி புரிய வைக்க, இப்போ புரிய வைக்கணுமா இல்லையா? நம்ம இது தானே பொறுப்பு இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள முஷ்ரிக் என்று தெளிவுபடுத்தினார்கள். அந்த மக்களிடத்தில் தெளிவான பிரச்சாரம் செஞ்சாங்க. ஆனால் இன்னைக்கு நாம் ஏதோ சின்னது செஞ்சுட்டு போகிறான், அவன் பெசாட்டு போகிறான் விட்டு அதே கொள்கையை விதைக்குகிறார்கள். பாருங்க, இதெல்லாம் நிஷால நம்ம என்ன செய்யலாம், தனியாக உங்களுக்கு இந்த வீடியோவில் போட்டு விடலாம். இது உலகத்தில் இந்த கூட்டம் சூஃபிகள் எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. இது அர்ஜென்டினா, இதுதான் இவங்களுடைய கொள்கை. சரி, இதை பாருங்க, ஷியாக்களினுடைய கொள்கை தான் இன்னொரு கொள்கை. பாருங்க, நான் ஏன் இதை திருப்பி சொல்கிறேன் என்று சொன்னால், மீண்டும் மீண்டும் இந்த வீடியோ போட்டு காமிக்கக்கூடிய விஷயம், இந்த மேலப்பழைய மண்ணிலாவது நாம் வெளிப்படுத்த வேண்டும். நீங்கள் அகுலு சுன்னா அல்ல, நாங்கள் தான் அகுலு சுன்னா. உங்களுக்கும் அகுலு சுன்னாவுக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது என்பதை நாம் உணரணும். இது பாருங்க, ஷியாக்கள். சரியா, உலகத்தில் ஷியாக்கள், அவங்கள்ட்ட உள்ள ஒரு இபாதத்தை பாருங்க. அடுத்து பாருங்க, இன்னைக்கு நம்ம இவங்க யாரெல்லாம் எந்த குராஃபிகள் தங்களை அகுலு சுன்னாங்கிறாங்களோ அவங்க இபாதத்தை பாருங்க. இதெல்லாம் ஷியாக்கள். அவங்க தான் தன் உடம்ப வெட்டுவாங்க. உங்கள் ஊரில் ரிஃபாய் தெரிக்கால கந்துரி அன்னைக்கு வெட்டிகிட்டு இருக்கிறாங்க. பாருங்க, முதுக வெட்டுறது, பாருங்க அடிக்கிறது. ஷியாக்கள் இதான் அவங்களுக்கு இபாதத், தங்க உடம்பு அடிக்கிறது தான். அடிக்கிறது. அப்ப இது யாருக்கு மதம்?
முஸ்லீம்கள் மதம் இல்லையே, முஹம்மது நபியினுடைய மதம் இல்லையே, செய்த பார்த்துட்டீங்களா, இதுவும் ஷியாக்களை தான். அவங்களுடைய இதுவும் பாருங்க, இதே மாதிரி தான் அடிக்கிறது உருளுதது எல்லாம் ஷியாக்கள். இந்த டான்ஸ் ஆடுவாங்க பெண்களை வச்சு, இந்த அடிக்கிறாங்க பாருங்க, பயான் பாருங்க, பெண்கள் அடிப்பாங்க. இது ஷியாக்கள்கிட்டயே ரெண்டு கூட்டம் இருப்பாங்க. இது அழிறது இல்லை அவனுடைய தரீக்கா, அவங்க லேசாக இப்படி அடிச்சுட்டே இருப்பாங்க. முதல்ல காமிச்சது ஹுசைன் ரதி அல்லா அவனுடைய தரீக்கா, அவங்க தான் உடல் அடி வெட்டுவாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் முஹியத்தின் ஷேக்கினுடைய தரீக்கா, ஷாதிலியா தரீக்காலாம் குதிப்பாங்க, இப்படியே குதிப்பாங்க. ஆனால் ரிஃபாய் தரீக்கா, இப்போ நான் போடுறது ரிஃபாய் தரீக்கா, அவங்க பாருங்க, இந்த பாருங்க, இது ரிஃபாய் தரீக்கா. இவங்க என்ன செய்வாங்க பாருங்க, இப்படி குத்துவாங்க. அதே மாதிரி தான் ஷைத்தான் அப்படித்தான், எவ்வளவுதான் சத்தியம் இருந்தாலும் ஷைத்தான் அப்படியாச்சும் வலிக்கெடுக்கணும் தான் நினைப்பான். இமாம் அஹமது இப்னு ஹம்பல் தனிச்சு காமிச்சாங்க, நாங்கள் தான் அகுலு சுன்னா, நீங்களா ராஃபிதியான்னு. ஆனால் மீண்டும் ஷைத்தான் அகுலு சுன்னா பேர்லேயே வந்துட்டான். உலகத்திலேயே ரிஃபாய் தரிக்கால தான், ஷியாக்கள்கிட்ட ஹுசைன் தரிக்கால, இங்க ரிஃபாய் தரிக்கால. உங்க ஊர்லயும் இதான் நடக்கு, ஆனா அவங்களை எப்படி நாங்க சுன்னத்து முஸ்லீம் என்று சொல்ல முடியும், ஆனா நீங்க ஷியாக்கள் என்று சொல்லணும். நம்ம அவங்களை இப்படி சொல்லி சொல்லி ஒரு 50 வருஷம் போயிட்டுனா மேலப்பளையத்தில் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க, நீ ஷியாப்பா, இமாம் அஹமது இப்னு ஹம்பல் சொன்ன மாதிரி சொல்லணும், நாங்கள் தான் முஸ்லீம்கள், நீங்கள் ஷியாக்கள், யூத கொள்கை உடையவர்கள் என்று தனித்து சொல்ல வேண்டும். பார்க்கும் பொழுதெல்லாம் இதெல்லாம் உங்க பாருங்க, வெட்டு கூத்து ராத்திபுன்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர். எப்படி ரொம்ப இருக்கு இன்ஷால்லா, நம்ம எல்லாம் முடிந்த அளவுக்கு என்ன செய்யலாம், இந்த வீடியோவில் நம்ம போட்டு கொடுக்கலாம், காமிக்கலாம். பாதலால் என் அன்பு சகோதரர்களே, நாம் ஏன் சொல்ல வருகிறோம் என்றால், மீண்டும் சொல்கிறோம், அல்லாஹுவின் தூதர் இந்த இணைவிப்புக்கு எதிராகத்தான் முதல் பிரச்சாரத்தை ஏற்படுத்தினார். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தகர்த்தார்கள், மீண்டும் படையிலேயே அந்த இணைவிப்பை நல்லவர்களின் பெயரால் கொண்டு வந்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தகர்த்தார், அவர்கள் பெயரிலேயே கொண்டு வந்தான். அல்லாஹுவின் தூதர் தகர்த்து விட்டார்கள், அவர்களினுடைய பெயராலேயே என்ன செய்கிறான் என்று சொன்னால், ஷைத்தான் அந்த இணை வைப்பை இன்றைக்கு எமது சமூகத்திடத்தில் அதிகமாக கொண்டு வந்திருக்கிறான். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த சமூகத்திற்கு நாம் தரித்து காட்ட வேண்டும். நீங்கள் எல்லாம் இந்த வீடியோ எல்லாம் இருக்கு இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் முதலில் பட அல்லாஹ் தனித்திருந்தான், அல்லாஹுவினுடைய உடல்ல இருந்து ஒளியிலிருந்து தனியா ஒரு ஒளி பிரிஞ்சது, அதான் ரசூலுல்லா. அல்லாஹ்வின் தூதர் மனிதர் அல்ல, அல்லாஹ் எப்படி நித்திய ஜீவனோ அதுபோலத்தான் அல்லாஹுவின் தூதரும் நித்திய ஜீவன். இப்படியெல்லாம் பேசக்கூடிய வீடியோக்கள் நம்மகிட்ட இருக்கு என்றாலும், நேரத்தினுடைய சுருக்கத்தினால் நாம் எல்லாத்தையும் என்ன செய்கிறோம் இன்ஷா அல்லாஹ், அந்த வீடியோக்கள்ல கடைசியாக அந்த வீடியோவில் மொத்தமாக நம்ம என்ன செஞ்சிருவோம், ஆட் செஞ்சு அனுப்பி வைப்போம். நீங்கள் எல்லா இடத்திலும் சொல்ல வேண்டும், குறிப்பாக எமது முழு பிரச்சாரமும் முழு மூச்சும் பேச்சும் இந்த இணைவிப்புக்கு எதிராக அதிகமாக முஸ்லீம் உம்மத்திடத்தில் இருக்க வேண்டும். அதுபோலத்தான் இந்த முறியீது வாங்கக்கூடிய முறைகள், இன்றைக்கும் கூட உங்கள் ஊரில் என்ன செய்கிறாங்க, அப்பாஸ்னு பேரில், இன்னும் துளிக்கோடுன்னு பேரில், இன்னும் எத்தனையோ பேர்களில் தங்களை ஷேக்குகள் முரீதுகள் என்று சொல்கிறாங்களே, இது எங்கிருந்து வந்தது, காஃபிர்கள் ஹிந்து மதத்திலிருந்து வந்தது தான். மரியாதைக்குரிய உலகத்தை விட்டு தப்பித்து விட்டார், இந்தியா விட்டு தப்பிச்சிட்டாரு, யார், நித்யானந்தா, இவர் தான் முரீது, அவங்க காஃபிர் மதத்தில் இப்படி தான் முரீது கொடுப்பாங்க, இது அவர் கொடுக்கக்கூடிய முரீதினுடைய முறை. அதே மாதிரி தான் இங்கும் போனீங்கன்னா அப்படின்னு சொன்னால், முரீதுன்னு பேரில் தங்கள் அகுலு சுன்னான்னு சொல்கிறாங்களே, அவங்க கொடுக்கக்கூடிய முரீதினுடைய விதமும் இப்படி தான் இருக்கும். அப்போ தெளிவாக சொல்லணும், இவங்க கா அதாவது ஹிந்து மதத்திலிருந்து உருவானது சூஃபி மதம், ஷியாக்களிடத்தில் உருவானது தர்காக்கள், அதுபோலத்தான் உங்களினுடைய வெட்டுகளும் ஆட்டமும் கூத்தமும் கூட்டும் ஷியாக்களிடத்திலிருந்தும் யூதர்களிடத்திலிருந்தும் வந்ததை தவிர, நீங்கள் தூய்மையான முஸ்லீம்கள் இல்லை, நாங்கள் தான் தூய்மையான முஸ்லீம் என்பதாக பிரச்சாரம் செய்து கொண்டே இருந்தால் மட்டும்தான் கண்டிப்பாக அல்லாஹுவின் தூதர் 23 ஆண்டு காலத்தில் இந்த இணைவைப்பை அளித்திருக்கிறார்கள், எம்மால் இந்த மேலப்பளையத்தை பாதுகாக்க முடியுமே தவிர. ஆனால் வருத்தத்திற்குரிய விஷயம், ஏகத்துவத்தை பேசிய நாவுகள் எல்லாம் இன்றைக்கு அரசியலையும் கூட்டத்தையும் பேச பயணித்து விட்டது. முஸ்லீம்கள் பல மக்கள் ஏகத்துவத்தை பேச மறுக்கிறார்கள், ஏகத்துவத்தை பேசிவிடாதீர்கள் என்பதாக
தடை போடக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு முஸ்லீம்கள் ஏகத்துவவாதிகளினுடைய நிலைமை மாறிவிட்டது. எல்லா இடத்திலும் குறிப்பாக ஏகத்துவத்தினுடைய கல்வியை அதிகம் நாம் போதிக்க வேண்டும். நாம் தவறினால் எமது பாசத்திற்குரிய குழந்தைகள் எமது தலைமுறைகளை எப்படி இப்னு சபா ஒரு பெரும் கூட்டத்தை வழிகெடுத்தானோ அதே கூட்டம் எம்முடைய ஊரிலும் வந்து கொண்டிருக்கிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்கு முதல் விஷயம் நாம் தூய்மையான கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும். நல்ல அறிஞர்களிடத்தில் கிதாபுகளை, தௌஹீதினுடைய கிதாபுகளை, ஏகத்துவத்தினுடைய கிதாபுகளை படிக்க வேண்டும். அல்லாஹுவை பற்றி, இணை வைப்பை பற்றி இன்னும் அதிகமாக நாம் படிக்க வேண்டும். இரண்டாவதாக எல்லா இடத்திலும் தனித்து சொல்ல வேண்டும், நாங்கள் மட்டும்தான் முஸ்லீம்கள், நாங்கள் தான் அகுலு சுன்னாக்கள், நீங்கள் தவறான கொள்கையில் இருக்கிறீர்கள் என்பதாக எல்லா இடத்திலும் எல்லா பள்ளியிலும் நேரம் கிடைக்கக்கூடிய இடத்தில் எல்லாம் உடைத்து பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். பேச பேசத்தான் மேடைகள் முழுவதும் முழங்க முழங்கத்தான் இவர்களினுடைய பதில் கொடுப்பதற்கு வெளியே வருவார்கள். இவர்கள் பதில் கொடுப்பதற்கு வெளியே வந்தால்தான் அப்பாவி மக்கள் தெரிந்து கொள்வார்கள், ஆம் யூதர்கள் கொடுக்கக்கூடிய பதிலை தானே, ஷியாக்கள் கொடுக்கக்கூடிய பதிலைத்தானே இவர்களும் கொடுக்கிறார்கள் என்பதாக மக்கள் விளங்க வேண்டுமேயானால் இதைத்தான் எமது முதல் பிரச்சாரமாக, ஏகத்துவத்தை மட்டுமே எமது முதல் பிரச்சாரமாக எடுத்து பயணம் செய்ய வேண்டும். குறிப்பாக தௌஹீது பள்ளிகள், தௌபா தக்குவா ரையான் என்பதாக ஒரு பெரிய கூட்டமைப்போடி பயணம் செய்கிறீர்கள். உங்களினுடைய நேரத்தில் பெரும் பகுதியை இந்த இணைவைப்புக்கு எதிராக மீண்டும் மீண்டும் சொல்கிறோம், இவர்கள் சமூக அந்தஸ்தோடி பரவுகிறார்கள். ஏகத்துவவாதிகள் எல்லாம் அவர்களினுடைய கையை பிடிக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளி இருக்கிறார்கள். இப்படி சென்றால் ஒரு கட்டத்தில் ஏகத்துவம் பேசிய நாவுகள் எல்லாம் அந்த தர்காவையும் ஆதரிக்க வேண்டிய நிலைக்கு கண்டிப்பாக நம்மை தள்ளிவிடுவார்கள். ஆதலால் நாம் கட்சிகள் பேசாவிட்டாலும், அரசியல்வாதிகள் பேசாவிட்டாலும் பள்ளிவாசல் நமக்கு இருக்கிறது. இந்த மேலப்பளையத்திற்கு பேச வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அதிகம் பேச வேண்டும். இதை பற்றி மட்டுமே அதிகம் எம்முடைய தலைமுறைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்படி செய்தால் கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் ஒரு 50 வருடத்தில் இந்த மக்கள் எல்லாம் யாரெல்லாம் தங்களை அகுலு சுன்னான் சொல்கிறாங்களோ அவங்க எல்லாரும் மேலப்பளையத்தில், இவங்க ஷியாக்கள், எப்படி ஈரான் இன்னைக்கு ஷியான்னு சொல்லி நம்ம பார்க்குறோமோ, எப்படி ஈராக்கில் ஷியாக்கள் என்பதாக நம்ம பார்க்குறோமோ, எப்படி பாகிஸ்தானில் ஒரு பகுதி மக்களை ஷியாக்கள் என்பதாக அந்த அரசாங்கம் பார்க்கோ, அதே மாதிரி நாம் இவங்களை பார்க்க வைக்க வேண்டும். உங்களுக்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் இல்லை. இமாம் ஷாஃபி சொல்லலை, இமாம் அபு ஹனீஃபா சொல்லலை, இமாம் இப்னு அப்பா சொல்லலை, இமாம் ஷவுகானி சொல்லலை, இமாம் ஹைத்தமி சொல்லலை, இமாம் இப்னு ஹஜர் சொல்லலை, இமாம் உங்களினுடைய இமாம் இப்னு சபா சொல்லியிருக்கிறான், உங்களினுடைய இமாம் குமைனி சொல்லியிருக்கிறான், அவங்க மதம்தான் இது என்பதாக நாம் பிரித்து காட்டினால்தான் இந்த உம்மத்தில் சத்தியவாதிகள் தனித்தும் சத்தியம் ஓங்கி முழங்க முடியும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா சூழலிலும் சத்தியத்திற்கு குரல் கொடுப்பவர்களாக, அசத்தியத்தை முழுமையாக விட்டு எம்மையும் எமது தலைமுறைகளையும் அல்லாஹ் பாதுகாக்கட்டும். அல்லாஹும் அரிநல் ஹக்கா ஹக்கா அவர் சுக்னத்திபா, வரிநல் பாத்திர பாத்திரா அவர் சுக்னஜித்தினாபா. சத்தியத்தை சத்தியமாகவும் அசத்தியத்தை அசத்தியமாகவும் அறியக்கூடிய உயர்ந்த குணத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தரட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.